ஓகே, ஸோ வில் கண்டினியூ. ஸோ இந்த ஸ்டெப்லாம் இங்கிட்டு தானே. இப்போ என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா, ஒழுங்காக சேர்ந்து இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் என்ன செய்யறோம், தனித்தனியாக எழுதி வச்சிருக்கோம். இது தனித்தனியாக எழுதி வச்சிருந்தோம்னு சொல்லிச்சுன்னா, இதை தனித்தனியாக தொகையிட்டு போட்டு கூட்டி விட்டோம்னு சொல்லிச்சுன்னா, அதோட முடிஞ்சு. ஸோ இன்று நாங்கள் இந்த மூண்டை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த மூண்டு வந்து கன்ஸ்டன்ட், ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் இட். அப்போ எங்களுக்கு அடுத்து நாங்கள் ஒரி பண்ண வேண்டியது என்ன, எங்களுக்கு எக்ஸ் வர்க்கத்தை. ஸோ எக்ஸ் வர்க்கத்தை நாங்கள் தொகையிட்டோம்னா நாங்களுக்கு என்ன வரப்போகுது, ஆறா சொல்லுங்க. எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்றுன்னு வரப்போகுது தானே, எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்று ரெண்டு வரப்போகுது. அதை மூன்று கீழே இருக்கிற மூன்று மேலே இருக்கிற மூணு பட்டு படைக்கு எக்ஸ் கனம் மட்டும் மட்டும் வரப்போகுது, இவ்வளவுத்துக்கும் மட்டும், சரியா? ஸோ அது இது ரெண்டு வரப்போகுது எங்களுக்கு, இது இந்த இதை எழுதினோம்னு சொல்லிச்சு நாங்களுக்கு மூன்று, சாரி மூன்று தர எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்று வர போகுது. ஸோ இந்த மூன்றும் வெட்டுப்பட போகுது, வெட்டுப்படைக்கு எங்களுக்கு இதுன்ற விட வந்து எக்ஸ் கனம் மட்டும் வர போகுது. இங்கே பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இந்த ரெண்டு இல்லையன்னு சொல்லி போட்டோம் ஆல்ரெடி, அது வந்து சம் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த ரெண்டு இல்லை. ஸோ இந்த எக்ஸ் ஹாஃப் நாங்கள் தொகையிட்டோம் என்ன வர போகுது, எக்ஸ் டு த பவர், எக்ஸ் டு த பவர் ஹாஃப் 3/2. பிளஸ் ஒன் ஓவர் ஹாஃப் பிளஸ் ஒன் என்று வரப்போகுது, ஹாஃப் பிளஸ் ஒன் என்று வரப்போகுது, சரியா? அப்ப இதை தான் என்ன சொல்ல என்ன வர போகுது உங்களுக்கு, மூன்றுங்கள் டென், எக்ஸ் டு பவர் மூன்றுங்கள் டென் ஆவா மூன்றுங்கள் டென் என்று வர போகுது. இதை நாங்கள் தொகையிட்டோம் பண்ணா எக்ஸ் டு பவர் மைனஸ் டூ தொகையிட்டோம் பண்ணா என்ன வர போகுது உங்களுக்கு, எக்ஸ் டு பவர் மைனஸ் டூ பிளஸ் ஒன் ஓவர் மைனஸ் டூ பிளஸ் ஒன், அதாவது மைனஸ் ஒன், எக்ஸ் டு பவர் மைனஸ் ஒன் ஓவர் மைனஸ் ஒன் என்று வர போகுது. ஸோ ஒன் அப்போன் எக்ஸ் என்று வர போகுது, சரியா? ஸோ இதை எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம், நாங்க கூட்டி விட போறோம், சரியா? இது பாருங்க, எக்ஸ் அதாவது மூன்றுங்கள் மூன்று, அப்ப இந்த மூணு பட்டு பட்டு எக்ஸ் கனமெண்டு மட்டும் வரும். இதை தொகையிட்டோம்னா எக்ஸ் டு பவர் 3/2 ஓவர் 3/2 பிளஸ் எக்ஸ் டு பவர் மைனஸ் ஒன் ஓவர் மைனஸ் ஒன். ஸோ இங்க மைனஸ் ஒன் அப்போன் எக்ஸ் அந்த இது வரப்போகுது. இங்கா எக்ஸ் கனம் மூணு மூணு பட்டு பட்டுரும், இது நாங்கள் சுருக்கினோம்னா 4x இன்ட 3/2 ஓவர் 3 என்று வரப்போகுது. இந்த மைனஸ் இங்கே சார் அது வரப்போகுது, நாலு எக்ஸ் மைனஸ் இங்கே வராதுல்ல வரப்போகுது. சார், சார் ரெண்டு நாலு எக்ஸ் எக்ஸ் வரா தான் வரும். டென் எக்ஸ். சாரி 10x, சாரி இது 10x ஆ, ஏன்னா இங்கே 10 இல்லையா. ஸோ அவங்களுக்கு இங்கே என்ன வரப்போகுது, 2x என்று வரப்போகுது. இது 4 இல்லை, 2x டு த பவர் 3/2 ஓவர் 3 என்று வரப்போகுது, மைனஸ் 1 அப்பான் எக்ஸ் என்று வரப்போகுது. தேங்க் யூ ஃபார் த கரெக்ஷன். ஓகே ஓகே, இப்போ அடுத்த சார் ஸ்டாண்டர்ட் பிளஸ் சி இன்டகிரேட் என்று வராதா? சொல்லுங்க. விளையாடல அந்த பிளஸ் சி என்று போடணும் தானே, ஓ அது கட்டாகும் தானே இதுல. விளங்கல பிளஸ் சி கன்ஸ்ட்ரக்ட் போடணும் சார். என்ன பண்ண விளங்கல மேம், ஆர்பிட்ரரி இன்டிகிரேஷன் கன்ஸ்டன்ட் போடணும் சார். இன்டிகிரேஷன் கன்ஸ்டன்ட் ஆ போட சாரி போட சாரி சாரி, ஆபிட்டரி கன்ஸ்டன்ட் போட படையில. தேங்க்யூ. ஓகே, இதுல ஆபிட்டரி கன்ஸ்டன்ட் போட்டுருங்க, இடத்துலேயும் தொடங்கணும் ஆபிட்டரி கன்ஸ்டன்ட். ஓகே, பிளஸ் சி, இதுல பிளஸ் சி, சரியா? இதுல ஒரு பிளஸ் சி வரணும், இதுல ஒரு பிளஸ் சி வரணும். ஓகே, நீங்க அலர்ட்டா இருக்கேன்னு பாத்துறாங்க. ஓகே ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் மிஸ்டேக். ஓகே, இதுல ஒரு பிளஸ் சி வரணும், இதுல ஒரு பிளஸ் சி வரணும். தேங்க்யூ ஃபார் த கரெக்ஷன். ஓகே, அடுத்த ஸ்டாண்டர்ட் இன்டிகிரேஷன்ல வந்து அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். நாங்க பாத்துனாங்க வகையீட்டுல ஈ டு த பவர் எக்ஸ் நாங்க வகையிட்ட மாட்டாங்களுக்கு என்ன வரும், யாரா சொல்லுங்க? x. ஈ டு த பவர் எக்ஸ் தான் வரும் எங்களுக்கு. அதே மாதிரி ஈ டு த பவர் எக்ஸ் நாங்க தொகையிட்டாலும் எங்களுக்கு ஈ டு த பவர் எக்ஸ் தான் வரும். ஓகே, ஈ டு த பவர் எக்ஸ் நாங்க தொகையிட்டோம்னு சொல்லி நான் எக்ஸ் சார்பாக ஈ டு த பவர் எக்ஸ் பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் வரும், சரியா? இப்ப இதுக்கு நாங்க கன்ஸ்டன்ஸ் இருக்குமெண்டா பார்ப்போம். இப்ப e to the power dx into dx என்று இருக்குமென்று சொல்லி சொன்னா, இப்ப இதுக்கு எங்களுக்கு என்ன வேணும், e to the power bx என்று இருக்குமென்று சொல்லி என்ன செய்ய போறோம் எங்களுக்கு, இதை நாங்க e to the power bx நாங்க வகையிட்டோம் எங்களுக்கு என்ன வரும், b into e to the power bx என்று வரும். என்ன, e to the power bx நாங்க வகையிட்டோம்னா b into e to the power bx என்று வரும். இங்க நாங்க தொகையிடுறோம், சோ என்ன செய்யப்பட போகுது, அது வந்து பிரிபடம், e into b to the power x over, சாரி இ டு த பவர் பி எக்ஸ் ஓவர் பி என்று வரப்போம், சரியா? இ டு த பவர் பி எக்ஸ் ஓவர் பி என்று, அப்ப நாங்கள் இதை நாங்கள் திருப்பி வகையிட்டோம் என்று சொல்லிச்சு எங்களுக்கு என்ன வரணும், இது வரணும், வகையிட்டு பாருங்க. இப்ப எங்களுக்கு அதாவது இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் சொல்ற இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் வகையிட்டோம் என்று சொல்லி சொன்னோம், இந்த ஃபங்க்ஷன் இது எங்களுக்கு இப்ப ஃபங்க்ஷன், சரியா? அப்ப இந்த ஃபங்க்ஷன் நீங்க வகையிட்டோம்னா எங்களுக்கு இது வரணும், வகையிட்டு பாருங்க. இதை நாங்கள் வகையிட்டோம்னா எப்படி வரப்போகுது எங்களுக்கு, ஒன் அப்பான் பின்றது வந்து எங்களுக்கு என்ன, கன்ஸ்டன்ட். சோ நாங்க இந்த ஒன் அப்பான் வெயிட், ஓகே, சோ
இந்த ஒன் அப்பான் சாரி ஒன் அப்பான் பின்றது கன்ஸ்டன்ட், அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த டி இன்டூ இ டு த பவர் பி எக்ஸ் ஓவர் டிஎக்ஸ். அப்போ இதை வகைட்ட மட்டும் என்ன வர போகுது, ஒன் அப்பான் பி இன்டூ இ டு த பவர் பி எக்ஸ் என்று வர போகுது. அப்போ இந்த பியும் பியும் விட்டுப்பட்ட உடனே எங்களுக்கு இ டு த பவர் பி எக்ஸ் இது வர பாத்தீங்களா, இதான் சொன்னேன். ஓகே ஸோ உங்களுக்கு என்ன என்ன வர போகுது, அப்போ இதுன்ற இ டு த பவர் பி எக்ஸ் தொகையீடு இ டு த பவர் பி எக்ஸ் ஓவர் பி பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் வரும். இதே முன்னுக்கு ஒரு கன்ஸ்டன்ட் எங்களுக்கு இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா என்னென்ன வர போகுது, சாரி அது அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கன்ஸ்டன்ட் இது முன்னுக்கு ஒரு ஏ என்ற ரெண்டு இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா ஏ இன்டூ இ டு த பவர் பி எக்ஸ் இருக்குமெண்டா, இங்கே என்ன வர போனா இதுல அந்த ஏ வர போகுது. அதாவது ஏன்றது கன்ஸ்டன்ட் தானே எங்களுக்கு, ஸோ நான் கன்ஸ்டன்ட் வெளியில எடுத்து போட்டு தான்லாம், அப்படி இல்லையா உள்ளுக்கே வச்சுக்கொண்டு இதை வாங்கிட்டோம்னா இதுல ஏ ஏ இன்டூ இ டு த பவர் பி எக்ஸ் ஓவர் பி என்று வர போகுது பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட், சரியா? ஓகே ஸோ அடுத்த இதை பார்ப்போம், ஸ்டாண்டர்ட் இன்டகிரேஷன். ஒன் அப்பான் எக்ஸ், ஒன் அப்பான் எக்ஸ் இன்டூ டி எக்ஸ் ரெண்டு இருக்குமென்னு சொல்லி சொன்னா இதை நாங்கள் தொகையிட்டோம்டா, எக்ஸ் சார்பாக தொகையிட்டா எங்களுக்கு என்ன வரும் ரெண்டு பார்த்தா, ஒன் அப்பான் எக்ஸ் ரெண்டு இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு எல்என் எக்ஸ் நேச்சுரல் லாகரிதம் எக்ஸ் சார்பாக எழுதுவோம். அது இது இந்த மீனிங் என்னன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இந்த கீழே இருக்கிறத நாங்கள் ஃபங்க்ஷனா வச்சுக்கொண்டு எஃப் எக்ஸ் என்று வச்சுக்கொண்டு மேலே இருக்கிற இது வந்து எங்களுக்கு எஃப் டாஸ் எக்ஸ் ஆக இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது கீழே இருக்கிறது இந்த எக்ஸ்ன்றத நீங்க வை இஸ் ஈக்குவல் எக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்ப எங்களுக்கு எக்ஸ் சார்பான ஒரு ஃபங்க்ஷன் இந்த எக்ஸ்ன்றது. ஸோ இந்த எக்ஸ்ன்றத நாங்கள் வகையிடுற பெருமானம் எங்களுக்கு மேலே இருக்கும்னு சொல்லி சொன்னா நாங்கள் இதை எப்படி எழுதலாம்னு சொல்லி சொன்னா லின் இந்த கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் விளங்கிட்ட நான் சொன்னது. அப்ப இங்க பாருங்க இந்த எக்ஸ் நாங்கள் வகையிட்டோம்னா எங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் நாங்கள் எக்ஸ் சார்பாக வகையிட்டோம்னா என்ன வரும் எங்களுக்கு கொண்டு உண்டு. சோ இங்க மேலே இருக்குது இல்ல அதோட டெரிவேஷன், கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் டெரிவேஷன் மேலே இருக்குது இல்ல இருக்குது ஒன். சோ அப்ப என்ன எழுதலாம் நாங்கள், எல்என் எக்ஸ் பிளஸ் சி ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். அதான் இங்க சொல்லிட்டேன் பாருங்க, எஃப் டேஸ் எக்ஸ் ஓவர் எஃப் எக்ஸ் அதாவது கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் டெரிவேஷன் வந்து மேலே இருக்குமென்னு சொல்லி சொன்னா, கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் டெரிவேஷன் மேலே இருக்குமென்னு சொல்லி சொன்னா இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் தொகையிடுவீங்களா இருந்தா அதை நீங்க எப்படி எழுதலாமண்டா, எல்என் இன்டு இந்த கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் எல்என் இன்டு எஃப் எக்ஸ் பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட், சரியா? எக்ஸாம்பிள் செய்யல விளாங்க சரியா, டோன்ட் வரி. ஓகே ஸோ இப்ப இது இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் செய்வோம். முதல்ல இ டு த பவர் டூ எக்ஸ், இ டு த பவர் டூ எக்ஸ் தொகையிட்ட மாட்டா எங்களுக்கு என்ன வரும், e to the power 2x over 2 in plus c. யா ஓகே குட் சரியா? அப்ப இ டு த பவர் 2x வகையிட்டோம்னா தொகையிட்டோம்னா என்ன வர, தொகையிடு வகையிடு மாறி மாறி வருது கன்ஃபியூஸ் ஆகாதாங்க. ஓகே தொகையிட்டோம்னா என்ன வர போகுது எங்களுக்கு, இ டு த பவர் 2x ஓவர் 2 என்று வர போகுது, சரியா? அதாவது இந்த கன்ஸ்டன்ட் வந்து எங்களுக்கு கீழே வந்து பிரிவட போகுது, இது தொகையிடுன்றதால. ஸோ இ டு த பவர் 2x ஓவர் 2 பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட், சரியா? அப்ப இதை செய்தோம்னா என்ன செய்ய போறோம், இதை நாங்கள் தனித்தனியா செய்ய போறோம், சரியா? இதே ஒரு தொகையிட போறோம், திருப்பி இதே ஒரு தொகையிட்டு போட்டு கூட்ட போறோம். இதை தொகையிட்டோம்னா தெரியும் எங்களுக்கு இஞ்சி இருக்குது விட இ டு த பவர் 2x ஓவர் 2, இதை தொகையிட்டோம்னா தெரியும் 2ன்றது கன்ஸ்டன்ட், எக்ஸ் தொகையிட்டோம்னா எங்களுக்கு என்ன வர போகுது, அதான் சொல்லுங்க எக்ஸ் தொகையிட்டோம்னா 1 plus 1 யா சாரி 2 பிளஸ் 1 தான், 1 plus 1 ஒன் பிளஸ் ஒன். ஓகே ஸோ எக்ஸ் இந்த வர்க்கம் ஓவர் டூ ஒன்று வர போதே, ஸோ இது தனித்தனி எழுதி இருக்குது. ஸோ இதை தொகையிட்டோம்னு சொல்லி நான் எயிட் தொகை டூ எக்ஸ் ஓவர் டூ இங்கே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த டூன்றது கன்ஸ்டன்ட் அப்படி ஆஸ் இட் இஸ் வச்சுக்கொண்டு எக்ஸை நாங்கள் தொகையிட்டோம்னா எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் டென் ரெண்டு வர போகுது பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட், சரியா? ஓகே ஃபைன். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் வெட்டலாம். ஸோ வெட்டி நீங்கள் சுருக்கி எழுதலாம். ஸோ இட் தொகை டூ எக்ஸ் ஓவர் டூ பிளஸ் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். ஓகே ஸோ அடுத்த இதை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒன் அப்பான் டூ எக்ஸ் அண்ட் இருக்குது, இது இதுக்கான விடை என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். எனிபடி half into ln ஓகே half into ln ம் ln x
பிளஸ் சி. யா வெரி குட். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஒன் அப்பான் டூ, அதாவது ஹாஃப், அதாவது இந்த ஹலோ டூ இந்த ஃபீல்டு. யா ஹலோ, மியூட் பண்ணாதாக்க, மியூட் பண்ணி போட்டுருங்க. என்ன கூப்பிட்டதா இல்ல வீட்டுல இருக்கிறவங்கள கூப்பிட்டதானே விளாங்க. ஓகே ஃபைன். ஸோ என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுனா இந்த ஒன் அப்பான் டூவை நாங்கள் வெளியில் எடுக்கிறோம். ஏன்னா கன்ஸ்டன்ட் இல்லை இது எங்களுக்கு, இந்த ஹாஃப்ன்றது கன்ஸ்டன்ட். ஸோ இந்த ஹாஃபை நாங்கள் வெளியில் எடுத்து போட்டு ஒன் அப்பான் எக்ஸை நாங்கள் தொகையிட்டோம்னு சொல்லிச்சுனா ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரியா. இப்படி செய்யறோம், ஒன் அப்பான் ஹாஃப், அதாவது ஹாஃபை நாங்கள் வெளியில் எடுத்து போட்டு ஒன் அப்பான் டூவை வெளியில் எடுத்து போட்டு ஒன் அப்பான் எக்ஸை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தொகையிட போகிறோம். ஸோ ஒன் அப்பான் எக்ஸை தொகையிட்டோம்னா இது ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கொண்டோம்னா இது இந்த டெரிவேஷன் வந்து மேலே இருக்கு எங்களுக்கு. ஸோ இது என்ன எழுதலாம், எல்என் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ எங்களுக்கு என்னென்ன வரப்போகுது, ஒன் அப்பான் டூ இன்டூ எல்என் எக்ஸ் பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். ஒன் அப்பான் டூ இன்டூ எல்என் எக்ஸ் பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் வரப்போகுது. ஸோ இதை அப்படி செய்யலாம். இதுக்கு என்ன விட வேறு சொல்லுங்க. அப்போ மெனிபடி எல்என் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் டூ பிளஸ் சி. யா வெரி குட். என்ன எக்ஸ் வர்க்கம் பிளஸ் டென்டு, இதை நாங்கள் வகையிட்டோம் என்ன எங்களுக்கு என்ன வரும் விட, டூ எக்ஸ் சரியா. எக்ஸ் வர்க்கம் பிளஸ் டூவை வகையிட்டோம் என்ன இது வந்து கன்ஸ்டன்ட், ஸோ ஜீரோ ஆகிடும். ஸோ எக்ஸ் வர்க்கத்தை நாங்கள் வகையிட்டோம் என்ன டூ எக்ஸ் ரெண்டு வரும். ஸோ டூ எக்ஸ் எங்களுக்கு மேலே இருக்குது. ஸோ எங்களுக்கு ஃபங்க்ஷன் வகையீடு மேலே இருக்கு. ஸோ நாங்கள் இது என்னென்ன எழுதலாம், எல்என் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் டூ ஒன்று எழுதலாம். எல்என் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் டூ பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் சரியா. வெரி குட். அப்போ இது எப்படி வரும், இது கீழே இருக்கிறதுக்கு என்ன விடு, ஆனால் சொல்லுங்க அப்போ கீழே இருக்கிறதுக்கு என்ன விட வருது, வடிவாக யோசிச்சிங்கன்னா சிம்பிள். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் அப்படி அதான் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு ஹேண்ட் ஸ்டோன் ஐ மீன் எங்களை திருப்பி 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 செய்து அது படிஞ்சா மாத்திரம்தான் எங்களுக்கு ஐடியாஸ் வந்து உடனே வரும் சரி. என்னதான் நீங்கள் எல்லா அப்ளிகேஷனும் எல்லா ட்ரூ ஆ சொல்லுங்க. த்ரீ எக்ஸை பிரித்து போவேன் அப்படின் டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு போட்டுட்டு ஓகே கீழே இருக்கிற அந்த தொகை வகையீடு மேலே டூ எக்ஸ் ஓகே சேர்ந்து அந்த எக்ஸுக்கு மட்டும் இந்த ஒன் பிளஸ் அப்படி இந்த கீழேயும் அந்த ஃபங்க்ஷன் வேறு திருப்பி இதை லெட்ஸ் சே இதை த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்று போட்டால் அதை நீங்கள் விரிச்சு எழுதி எப்படி எழுதலாம், டூ எக்ஸ் ஓவர் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் ஓவர் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஒன் என்று தான் தான் எழுதலாம் இல்லையா. சார். ஜஸ்ட் நார்மலா திங்க் பண்ணுவோம், இதை என்ன ஃபங்க்ஷனுக்கு நான் கொண்டு வரலாம், என்ன என்னத்துக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது, இது என்னதுன்ற சாயல் இருக்கு இதுல. சாரி, இதை பார்த்தவங்களுக்கு என்ன சிம்பிள் ஐடியா என்ன வருது, என்ன எப்படி நான் இதை அணுகலாம்னு என்ன ஐடியா வருது, எப்படி நான் தொகையிடலாம் என்ன என்ன ஐடியா. சாரி விளங்கல நீங்க கதைக்கிற எனக்கு, இத பார்த்தோன்ன எது சார்பா இந்த இதை நாங்க கொண்டு வந்து இத சரி செய்யலாம், என்ன என்னத்தை என்னத்தை மெயினா வச்சுக்கொண்டு தொகையிடலாம். எனி கேசஸ், எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஒன் மேல பாருங்க த்ரீ எக்ஸ். அப்ப என்ன ஃபார்முலா இருக்குது இது, கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா இதை நாங்கள் வகையிட்டோம்னு சொல்லிச்சு எங்களுக்கு என்ன வரப்போகுது, டூ எக்ஸ் வரப்போகுது. ஸோ இங்க எங்களுக்கு எக்ஸ் இருக்குதா, இருக்குது, ஆனா அந்த டூ தான் எங்களுக்கு பிரச்சனை.
போமா இல்லையா? மற்றபடி ஈஸி. எங்களுக்கு மேலே 3x பதிலாக 2x என்று இருக்குமாக இருந்தால் இது ஈஸியா இல்லையா உங்களுக்கு? சட்டன்னு நாங்கள் என்ன செய்யலாம், இல்லை எக்ஸ் ஸ்கொயர் கம் ப்ளஸ் ஒன் என்று போட்டு போய்கொண்டே இருக்கலாம். பட் எங்களுக்கு இந்த 2 இல்லாதான் பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல நாங்கள் 2 அப்படி கொண்டு வரலாம். ஈஸி. கன்ஸ்டன்ட், இந்த கன்ஸ்டனுக்கும் தொகையீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை வந்து எங்களுக்கு இன்வால்வ் ஆக போகிறதே இல்லை, அதை அஃபெக்ட் ஆக போகிறதே இல்லை. அவள் போட்டு விளையாட வேண்டியா. மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் தியரியை வச்சுக்கொண்டு இதில் நாங்கள் டென்ட்டை கொண்டு வரணும்னா நாங்கள் என்ன செய்யலாம்? ரெண்டின் கீழ் மூணால பெருக்கணும். அதாவது டெண்டை கீழையும் மேலையும் போட்டு விட போகிறோம். அது இந்த மூண்டங்களுக்கு இல்லை, மூண்டை வெளியில் எடுப்போம். சரியா, மூண்டை வெளியில் எடுத்து போட்டு இங்கே ரெண்டால் பெருக்க போகிறீங்க. அந்த ரெண்டை மூணுங்கள்ட்ட ரெண்டு இங்கே ரெண்டால் பிரிக்க போகிறீங்க. விளங்கிச்சா என்ன சொன்ன ரெண்டு? இது பாருங்க, இந்த ஸ்டெப்பை பாருங்க. இந்த மூண்டு கன்ஸ்டன்ட், ஸோ இந்த மூண்டை வெளியில் எடுங்க. இப்போ எனக்கு இந்த எக்ஸோட டெண்டு வரணும் எனக்கு. ஸோ இங்கே நான் ரெண்டை போடுறேன், போட்டுட்டு இங்கே ரெண்டால் பிரிச்சு. ஸோ இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டால் எனக்கு என்ன பழைய ஸ்டெப்புக்கு வரப்போகுது. 3x எக்ஸ் ஸ்கொயர் கம் ப்ளஸ் 1 ரெண்டு வரப்போகுது. ஒரே செயற்பாட்டை மேலையும் கீழையும் செய்கிறேன். மேத்தமெட்டிக்கை பொறுத்தமல்ல, ஒரே செயற்பாடை ஒன்றில் மேலையும் கீழையும் செய்யணும், அல்லது என்ன வலப்பக்கம் இடப்பக்கம் செய்யும். ஆமா இல்லையா? கணிதத்தை பொறுத்த மட்டும் ஒரே செயற்பாட்டை நாங்கள் ரெண்டு பக்கம் ரெண்டு ஆப்போசிட் பக்கம் நாங்கள் செய்தோம்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அதில் இருந்து ஒரு ப்ராப்ளம் வராது. இங்கே என்ன செய்யறேன், மேலே ரெண்டை பெருக்கிற அதே சமயம் கீழையும் கீழையும் பெருக்கிறேன். பெருக்கினேன்டா இதுவும் இதுவும் வெட்டுப்பட்டு இல்லா போகும். ஸோ அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பழைய ஃபங்க்ஷன்ஸ் வேறு. ஆனால் இப்போ எங்களுக்கு இந்த ஃபார்மில் இருக்குது இல்லை, இப்போ இது அதாவது இது இந்த வகையீடு மேலே இருக்குது. ஸோ இவ்வளோ நான் என்னென்று போடலாம், எல்என் எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் ஒன் என்று போடலாம். விளங்குதா விளங்கு இல்லையா? விளங்காதாக விளங்கினாக? எஸ் சார், கிளியர். கிளியர். ஓகே, சிம்பிள், யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது என்ன செய்யலாம், இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் எங்களுக்கு தொகையிடணும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் பார்க்குறோம் கீழே இருக்கிற ஃபங்க்ஷன்ட டெரிவேட்டிவ்ஸ் வந்து மேலே இருக்குது, அதாவது இந்த எக்ஸ்டன்டது இருக்குது. பட் எங்களுக்கு அதுக்கு தேவையான கன்ஸ்டன்ட் வந்து சரியான கன்ஸ்டன்ட் இல்லை. எங்களுக்கு மூண்டுக்கு ரெண்டுக்கு பதிலாக மூண்டு கிடக்குது. ஆனால் இந்த மூண்டு எங்களுக்கு தேவையில்லை. இந்த மூண்டு எங்களுக்கு தேவை இல்லாதால நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இந்த மூண்டை வந்து நான் வெளியில் எழுதுறேன். மூண்டு தொகையீடு எக்ஸ் ஓவர் எக்ஸ் வர்க்கம் சாரி பிளஸ் 1. இது எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 1 சரியா? ஓகே, இப்போ என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இந்த எக்ஸ் வர்க்கத்தின் வகையீடு 2x. ஆனா இங்க 2x இல்ல. அப்ப என்ன செய்யறேன், இங்க 2-ஐ போடுறேன், அதே நேரத்துல இங்கேயும் 2-ஐ போடுறேன். அப்ப எனக்கு இந்த 2 வெட்டுப்பட்டு இல்லா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு 3/2 இருக்குது. இந்த 3/2 வச்சுக்கொண்டு இதை நான் தொகையிட்டு விட்டேன்னு சொல்லினா இல்லை நெக்ஸ்ட் ரெண்டு வரும், அவ்வளவுதான். சரியா, அதான் இங்க செய்யிருக்கு. ஸோ இதனை விட 3/2 எல்என் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 1 பிளஸ் ஆர்பிட்ரரி கன்ஸ்டன்ட், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, அடுத்தது பார்ப்போம். சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அண்ட் இருக்குமென்னு சொல்லி சொன்னால், சைன் எக்ஸை நாங்கள் இங்கே பாருங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான் இருக்குது. சைன் எக்ஸை நாங்கள் வகையிட்டோம்னா எங்களுக்கு என்ன வரும்? காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் வரும். ஆனால் இங்கே எங்களுக்கு சைன் எக்ஸை நாங்கள் தொகையிட்டோம்னா ஜஸ்ட் ஒரு மைனஸ் வந்தாடி அடிஷனலாக வரும். ஏன்னா எங்களுக்கு மைனஸ் காஸ் எக்ஸை வகையிட்டோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு திருப்பி சைன் எக்ஸ் வரும். இதை நாங்கள் திருப்பி வகையிட்டோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு திருப்பி இந்த பரிமாணம் வரும். ஸோ நாங்கள் கொஸ் எக்ஸை வகையிட்டோம்னா, அந்த மைனஸை விட்டுட்டு நீங்கள் கொஸ் எக்ஸை வகையிட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வந்துட்டு போதும், மைனஸ் சைன் எக்ஸ் என்று வந்துட்டு போகும். அப்போ இந்த தொகையீடு பிள்ளையே ஆகிடும். அப்போ எங்களுக்கு அடிஷனலாக ஒரு மைனஸ் ஒன்று தேவைப்படுதுன்னு, அதுதான் இந்த மைனஸ். ஸோ இப்போ மைனஸ் கொஸ் எக்ஸை நீங்கள் வகையிட்டீங்கன்னா என்ன வரப்போகுது, மைனஸ் இன்ட்டு கொஸ் எக்ஸை வகையிட்டா மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஸோ சைன் எக்ஸ் நெஞ்ச வேறு. ஸோ அதுக்கானதான் இந்த மைனஸ் சரியா? அப்போ சைன் எக்ஸை தொகையிட்டோம்னு சொல்லி சொன்னால்
மைனஸ் கொசைக்ஸ். ஸோ அவங்களுக்கு சைன் ஏஎக்ஸ் தொகையிடம்னு சொல்லிச்சுன்னா இவை வந்து பிரிவடை போகும், வகையிரண்டாக பெருக்கப்பட்டிருக்கும், இது தொகையிரண்ட வழியாக பிரிவடுது. ஸோ மைனஸ் இன்டு கொஸ் ஏஎக்ஸ் ஓவர் ஏ என்று வரும்போது பிளஸ் ஆபிட்டர் அகேன்ஸ்ட். சிமிலர்லி கொஸ் எக்ஸ் நான் வகையிட்டமென்னு சொல்லி சொன்னால் தொகையிட்டமென்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு சைன் எக்ஸ் என்று வரும், சரியா? ஒப்போசிட்டாக வருது வேணும், கொஸ் எக்ஸ் தொகையிட்டமென்னா மைனஸ் சைன் எக்ஸ் என்று வரணும், கொஸ் எக்ஸ் வகை சாரி கொஸ் எக்ஸ் வகையிட்டமென்னா மைனஸ் சைன் எக்ஸ், கொஸ் எக்ஸ் தொகையிட்டமென்னு சொல்லி சொன்னால் சைன் எக்ஸ், சரியா? கொஸ் எக்ஸ் தொகையிட்டமென்னு சொல்லி சொன்னால் சைன் எக்ஸ் என்று வரும் பிளஸ் சி. அதே மாதிரி கொஸ் ஏஎக்ஸ் ஆயிருக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த ஏ வந்து இந்த கன்ஸ்டன்ட் வந்து பிரிவடும், அப்போ சைன் ஏஎக்ஸ் ஓவர் ஏ பிளஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். சரியா? ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ், சரியா? இதில் விளங்கிட்டு தானே சில கால்குலேஷன்ஸ் பார்க்க விளங்க. முதலாவது சைன் 3x. ஓ இதில் விடையில அப்படியே இருக்கா, ஓகே ஃபைன். இந்த சைன் 3x நாங்கள் தொகையிட்டோம்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது? அப்போ சைன் 3x தொகையிட்டோம்னா என்ன வரப்போகுது? மைனஸ் கோஸ் 3x ஓவர் 3 கோஸ் 3x யா மைனஸ் கோஸ் 3x ஓவர் 3 பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். குட். அடுத்து இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எக்ஸ் பிளஸ் காஸ் 2x. இதை நீங்கள் பிரிச்செடுதலாம், எக்ஸ தனியாக தொகையிடுங்கோ காஸ் 2x தனியாக தொகையிடுங்கோ. ஸோ எக்ஸ தொகையிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? எக்ஸ தொகையிட்டா ஸ்கேர்ட் ஓவர் எக்ஸ் வர்க்கத்தின்கள் 10 ரெண்டு வரப்போகுது பிளஸ் காஸ் 2x வகையிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் தொகையிட்டா சைன் 2x சைன் 2x ஓவர் 2 ஒன்று வரப்போகுது, சரியா? எக்ஸ் வர்க்கத்தின்கள் 10 பிளஸ் சைன் 2x ஓவர் 2 பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இ டு த பவர் எக்ஸ் பிளஸ் சைன் 2x நீங்கள் தொகையிட்டீங்கன்னா முதல்ல இ டு த பவர் எக்ஸ் தனியாக தொகையிடுங்க பிளஸ் சைன் 2x தனியாக தொகையிடுங்க. ஸோ இ டு த பவர் எக்ஸ் தொகையிட்டீங்கன்னா இ டு த பவர் 2x ஓவர் 2 ஒன்று வரப்போகுது, சைன் 2x தொகையிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? மைனஸ் கொஸ் 2x ஓவர் 2 ஒன்று வரப்போகுது பிளஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அப்போ டேன் எக்ஸ் தொகையிட்டீங்கன்னா என்னென்ன வரப்போகுது? டேன் எக்ஸ் விரிச்செழுதுங்க சைன் எக்ஸ் ஓவர் கொஸ் எக்ஸ், டேன் எக்ஸ் விரிச்செழுதுறீங்கன்னா சைன் எக்ஸ் ஓவர் கொஸ் எக்ஸ். இங்கே பாருங்க கொஸ் எக்ஸ் இந்த வகையீடு என்ன, கொஸ் எக்ஸ் இந்த வகையீடு என்ன? சைன் எக்ஸ் சைன் எக்ஸா கொஸ் எக்ஸ் இந்த வகையீடு மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். ஆனால் எங்களுக்கு மைனஸ் இல்லை, அப்போ முதல் சைடு அதே வேலை செய்ய போகிறோம், உள்ளுக்கு ஒரு மைனஸை போட போகிறீங்க வெளியில் ஒரு மைனஸை போட போகிறீங்க, அப்போ மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ் ஆயிரு. ஸோ உங்களுக்கு ரெண்டு மூன்று தான், அப்போ உள்ளுக்கு ஒரு வெளியில் ஒரு மைனஸை வச்சுக்கொண்டு உள்ளுக்கு ஒரு மைனஸை போட்டு விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ வகைட்டு பாருங்க கொஸ் எக்ஸ் வகைடா மைனஸ் சைன் எக்ஸ் மேலே இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ என்னென்ன வரப்போகுது? எல்என் கொஸ் எக்ஸ் மைனஸ் எல்என் கொஸ் எக்ஸ் பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். இது விளங்கிட்டான், அதை எழுதி விளங்கப்படுத்துறதா என்ன செய்யணும்டா? இதுக்குள்ளே ஒரு மைனஸ் போட்டனா வெளியில் ஒரு மைனஸ் போட்டணும், வெளியில் போட்ட மைனஸ் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது, உள்ளுக்கு போட்ட மைனஸ் தான் இதுன்ற வகையீடு. ஸோ எல்என் கொஸ் எக்ஸ் பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் விளங்கிட்டான். விளங்காதாக்கள் திருப்பி விளங்கப்படுத்தணுன்றாக்கள். சார் அதை திரும்ப சொல்லுங்களேன். ஓகே குட். இப்போ பார்த்தீங்கடா உங்களுக்கு இந்த கொஸ் எக்ஸ் இந்த வகையீடு மேலே இருக்குதா இல்லையா சைன் எக்ஸ், பட் எங்களுக்கு ஒரு மைனஸ் ப்ராப்ளமாக இருக்கு. அப்போ என்ன செய்யணும்டா? இப்போ மேலே நான் இதில் ஒரு மைனஸை போட்டுட்டு இதில் ஒரு மைனஸை போட்டுட்டு வெளியில் ஒரு மைனஸை போடுறேன், சரியா? வெளியில் ஒரு மைனஸ் போடுறேன் மைனஸ் போடுறேன், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் தானே. ஸோ இதால் எங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, மைனஸ் மைனஸ் போடுறதால பாதிப்பு இல்லை, மைனஸ் இன்டூ மைனஸ். அப்போ ஒரு மைனஸை வெளியில் எடுத்துனா ஒரு மைனஸை உள்ளுக்கு வச்சிருக்கு. ஸோ இப்போ நான் கொஸ் எக்ஸ் வகைட்டுறேன்டா என்ன மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இந்த மைனஸ் சைன் எக்ஸ் எனக்கு உள்ளுக்கு இருக்குதா? மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் எனக்கு உள்ளுக்கே இருக்குது. ஸோ இந்த மைனஸ் அப்படியே இங்கே போடுறேன் கீழே அப்படியே கொண்டு வரேன், கொஸ் எக்ஸ் இந்த வகையீடு மைனஸ் சைன் எக்ஸ் மேலே இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இந்த இது இந்த தொகையீடு என்னவா இருக்க போதும்? எல்என் கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் எல்என் கொஸ் எக்ஸ் பிளஸ் சி. விளங்கிட்டா? விளங்கிட்டா? இன்னும் விளங்க இல்லையா? ஓகே சார் விளங்கிட்டு. ஓகே குட்.
ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார், சாங் யா இந்த சைன் ஹலோ. தீட்டாவை தொகையிட்ட நேரம் மேலையும் பிளஸ் தீண்டு வரும், கீழையும் கொஸ் தீட்டா தொகையிட்ட நேரம் கீழையும் பிளஸ் தீண்டு வரும், மேலையும் கீழையும் பிளஸ் தீ கேன்சல் ஆகாது அப்படி. இல்லையே, இது வந்து கோடுன்னு தொகையீடு. இங்க நீங்க பார்த்தது வகையீடு, ஐ மீன் இது இதை நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து டான் தீட்டான்னு தொகையீடு. ஸோ ஒரு ஆர்பிட்ரரி கன்ஸ்டன்ட் தான் வரப்போகுது. இங்க நீங்க தொகையீட்டுக்கான ஒரு ட்ரிக் தான் பார்த்தீங்க. இதை நீங்க தொகை, அதாவது ஜெண்டை நீங்க தொகையிடல. இது ஒரு தொகையீட்டின் ஃபங்க்ஷன். அதாவது கீழே இருக்கிறதுன்ற டெரிவேட்டிவ்ஸ் மேலே இருக்குமெண்டா, இந்த ஃபுல் செட்டின் தொகையீடு வந்து என்னவா இருக்க போகுது? எல்என் கொஸ் எக்ஸ் ஓ கொஸ் தீட்டா பிளஸ் ஒன் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். இது ஒரு வகையீடு. ஸோ பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட், இதுக்கான தொகையீட்டுக்கான ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் இங்கே வருது. இது ஜஸ்ட் ஒன் தொகையீடு. ஓகே சார், விளங்கிட்டா? என்ன டவுட்? கிளியர் ஆகிட்டா? ஓ சார், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே, இனி பார்ப்போம் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன்ஸ். அதாவது சில ஃபங்க்ஷனை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நார்மல் என்ன சொல்றது, நார்மல் ஐடியாஸை வச்சுக்கொண்டு எங்களால் அணுக இல்லாமல் இருக்கு. இவ்வளவு நேரம் பார்த்த ஐடியாஸை வச்சுக்கொண்டு எங்களால் அணுக இல்லாமல் இருக்கு. ஸோ அது ஒரு கம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கு. எங்களுக்கு ஒரு கம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் அண்ட் ஃபேமிலியர் ஃபார்ம், எங்களுக்கு ஒரு ஃபேமிலியர் இல்லாத ஒரு ஃபார்மில் ஃபங்க்ஷன் ஒன்று வருமாக இருந்தால், நாங்கள் அதை ஈஸி ஆக்குற வகையில் நாங்கள் என்ன செய்வோம், அந்த இடத்துல ஒரு ஒரு கஷ்டமான ஒரு பகுதியை எடுத்து அதுக்கு பதிலாக இன்னொன்று சப்ஸ்டியூட் பண்ணும். சரியா? ஈஸியாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஃபேமிலியரா இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் அதை வடிவமைப்போம். அதைத்தான் நாங்கள் இங்கே செய்வோம். அதுக்கு நாங்கள் சைன் டூ எக்ஸ் எக்ஸாம்பிளா எடுக்கிறோம். சைன் டூ எக்ஸ் நாங்கள் தொகையிட இல்லாதது இல்லை, அது ஒரு சிம்பிள் வேலை. சைன் டூ எக்ஸ் தொகையிட்டோம்னா என்னென்ன வரப்போகுது எங்களுக்கு? மைனஸ் காஸ் டூ எக்ஸ் ஓவர் டூ ஒன்று வரப்போதுன்னு ரைட். சைன் டூ எக்ஸ் தொகையிட்டோம்னா மைனஸ் காஸ் டூ எக்ஸ் ஓவர் டூ ஒன்று வரப்போகுது. அது செய்யலாம். பட் இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டு இதுக்கு நாங்கள் ஏதாவது சப்ஸ்டியூஷன் பண்ணி என்ன செய்யலாம்ன்றதை பார்க்க போகிறோம். சரியா? இதை ஒரு கம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக நாங்கள் வச்சுக்கொண்டு செய்ய போகிறோம். ஸோ இங்கே என்ன செய்ய போகிறோம்டா, இந்த டூ எக்ஸ் இங்கே பார்த்தோம்னா எங்களுக்கு சைன் எக்ஸ் அண்ட் வந்தா ஈஸியா இருக்கும்னு நினைச்சுக்கொண்டு இந்த டூ எக்ஸ் நாங்கள் என்ன செய்யறோம், இன்னொன்றால பிரதியிடும். அப்ப ஜூ இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் எடுக்கலாம். சரியா? யூ இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் எடுக்கலாம். சரியா? சிம்பிள். ஒரு கஷ்டம், இதை ஒரு கஷ்டமான பகுதியை எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்யறோம், அதுக்கு ஒரு பிரதியீடு கொடுக்குறோம். அப்போ சைன் யூ ஒன்று இருக்குமெண்ட் எங்களுக்கு ஈஸி தானே. சைன் யூனா மைனஸ் கொஸ் யூ கொஸ் யூ ஒன்று போட்டுட்டு போய் கொண்டு இருக்கலாம். ஸோ என்ன செய்யறோம், யூ சீக்வல் டு டூ எக்ஸ் அண்டு வரப்போகுது. சரியா? ஸோ இதை நாங்கள் வகையிட்டோம்னு சொல்லிச்சோம். அப்போ டியூ ஓவர் டிஎக்ஸ் என்ன இருக்க போகுது? டியூ ஓவர் டிஎக்ஸ் என்ன இருக்க போகுது? எனிபடி? இதை வகையிட்டோம் வேண்டாம். என்னடா இப்ப எங்களுக்கு இங்க இதுக்கு இந்த எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க யூ போட்டுட்டோம், அப்ப இந்த டிஎக்ஸ் ஐ நாங்க மாத்தணுமே, யூ சார்பாக இங்க யூ இருக்கே, இங்க எக்ஸ் ஆல நாங்கள் தொகையிட இல்லாதே. ஸோ இந்த டிஎக்ஸ் ஐ நாங்க மாத்தணும் யூ சார்பாக. அதுக்காக என்ன செய்யறோம், இதை நாங்கள் என்ன செய்யறோம், எக்ஸ் சார்பாக தொகை வகையிடும். ஸோ டி யூ ஓவர் டி எக்ஸ் என்ன இருக்க போகுது? டூ ஒன் ஆயிருக்க போகுது. ஆ டூ டூ இருக்க போகுது. ஸோ டியூ ஓவர் டிஎக்ஸ் வந்து டூ ஏ இருக்க போகுது. ஸோ அப்போ எங்களுக்கு என்னென்ன வரப்போகுது, டியூ இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ டிஎக்ஸ். அதாவது கீழே இருந்த டிஎக்ஸ் வந்து பெருக்கப்பட்டு டியூ இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ டிஎக்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டிஎக்ஸுக்காக நாங்கள் பிரதியிட வேண்டி இருக்கிறதால இதுல இருந்து நாங்கள் டிஎக்ஸ் எழுவாய மாத்தினோம்னு சொல்லி சொன்னா டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டியூ ஓவர் டூ வந்து வரும். அதான் இங்கே எடுத்துருக்கு. டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டியூ ஓவர் டூ. சரியா? இப்போ என்ன செய்ய போறோம், பிரதியிட போறோம். இங்க பாருங்க, சைன் டூ எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ் இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட ஃபங்க்ஷன். இதுக்கு பதிலாக நாங்கள் யூ சார்பாக பிரதியிடுறோம். அப்ப இந்த டூ எக்ஸுக்கு பதிலாக யூ, ஸோ யூவை போடுறோம் சைன் யூ. அதே மாதிரி டிஎக்ஸுக்கு பதிலாக டியூ ஓவர் டூவை போடுறோம் டியூ ஓவர் டூ. இப்போ இந்த ஒன் அப்பான் டூன்றது வந்து கன்ஸ்டன்ட் வெளியில் எடுக்கிறோம். எடுத்து போட்டு எங்களை மிஞ்சி இருக்கிறது வந்து சைன் யூ ஓவர் டியூ, சைன் யூ ஓவர் டியூ. இப்போ நாங்கள் தொகையிட வேண்டியது வந்து இந்த சைன் யூவை தான். சைன் யூவை யூ சார்பாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தொகையிட போகிறோம். சரியா? அப்போ சைன் யூவை நாங்கள் யூ சார்பாக தொகையிட்டோம்னா எங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் காஸ் யூ. யா மைனஸ் காஸ் யூ. அவ்வளோதான், அதில் முடிச்சு.
சோ என்ன வர போகுது, ஒன் அப்பான் டூ வந்து இங்க இருக்க போகுது கன்ஸ்டனா. அப்ப சைன் யூ நாங்க தொகையிட்டோம்னா மைனஸ் கொஸ் யூ. இப்ப என்ன செய்ய போறோம், இந்த யூக்கு பதிலா பழையபடி இருக்கிறத கொண்டு வந்து எக்ஸ் ஆர்வம் அப்படி எழுதிட்டு விடுறோம்னா உங்களுக்கு விட வந்து. சோ இன்டகிரேஷன் சைன் டூ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொஸ் டூ எக்ஸ் ஓவர் டூ. விளங்கிச்சா? சிம்பிள். பிரதியீட்டு வகையை பயன்படுத்தி செய்தாங்க. இதே எங்கட ஈக்குவேஷனை பயன்படுத்தி செய்தாலும் அதே தான், சைன் டூ எக்ஸ் பிரதியீட்டோம் என்ன வர போகுது மைனஸ் கோஸ் டூ எக்ஸ் ஓவர் டூ. ஆல்ரெடி நாங்கள் பார்த்துனாங்க, இதோட ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள். பின்னுக்கு போயிருக்க உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்போ இந்த இதை பாருங்க, த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இன் டு த பவர் சிக்ஸ். இதை நார்மலாக நீங்கள் செய்வீங்களா அல்ல என்ன முறையில் இதை செய்யலாம் நாங்கள்? சொல்லுங்க மேராவ். இதை என்ன முறையில் அணுகலாம் இதை? எனிபடி? இந்த த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டு த பவர் சிக்ஸ் இதை வந்து நாங்க பவர் எக்ஸ் சிக்ஸ் பிளஸ் ஆர்வாக, ஒன், சாரி பவர் சிக்ஸ், த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பவர் சிக்ஸ் பிளஸ் ஒன் ஓவர் சிக்ஸ் பிளஸ் ஒன். அப்படி செய்யலாம், அப்படி இதை செய்யலாம். ஒரு ஃபுல் ஃபங்க்ஷன் த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்றது ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் வர்க்கமாக இருக்குது இது. என்ன செய்ய போறோம், த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்து நாங்க பிரதியிட போறோம் சரியா? த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்து ஈஸியான வழி, வந்து ஈஸியான வழி. இப்ப நீங்க மற்றபடி செய்யலாம் இல்லையா, நீங்க விரிச்சும் செய்யலாம். ஸோ ஈஸியான வழி என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அண்ட் கம்ப்ளெக்ஸ் இது உங்களுக்கு ஃபீல் ஆகுது, இது உங்களுக்கு கம்ப்ளெக்ஸா இருக்கிற வழியா தான் உங்களுக்கு சிந்திக்க இல்லாம இருக்குது. ஆமா இல்லையா? த்ரீ எக்ஸ் இந்த சிக்ஸ் அண்ட் இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா செய்திருவோம். த்ரீ எக்ஸ் டு பவர் சிக்ஸ் அண்ட் இருக்குமென்னு சொல்லிச்சுனா ஈஸியா செய்திருவோம். பட் எங்களுக்கு வந்து இது த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டு பவர் சிக்ஸ் அண்ட் இருக்கிறதால எங்களுக்கு அது அணுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் சொல்றதும் கிட்டத்தட்ட ஓகே, த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அவர் என்ன சிக்ஸ் பிளஸ் ஒன் ஓவர் சிக்ஸ் பிளஸ் ஒன் போறார். பட் எல்லா சில சந்தர்ப்பங்கள்ல இன்னும் கம்ப்ளெக்ஸா இருக்கும்னு சொல்லிச்சுன்னா கஷ்டமா இருக்கும். சேம் சேம் விட வந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் வராது. ஸோ என்ன செய்யறோம், த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்து நாங்க என்ன செய்யறோம், ஒரு யூ அண்ட் எடுத்துக்கோம். ஸோ யூ இஸ் ஈக்குவல் யூக்கு சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது, யூ இன்ட சிக்ஸ் அண்ட் வரப்போகுது. ஸோ ஈஸி எங்களுக்கு அதுக்கப்புறம். ஸோ என்ன செய்யறோம் நாங்க, அடுத்த ஸ்டெப் யூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அண்ட் பிரதியீடு கொடுக்குறோம் சரியா? அப்ப எங்களுக்கு ஈஸியா வந்துட்டு யூ டு த பவர் சிக்ஸ் அண்ட் வந்துட்டு. இப்ப என்ன எங்களுக்கு இந்த டிஎக்ஸையும் யூ சார்பாக மாத்தோம். ஸோ இதை என்ன செய்ய போறோம், டிஃபரன்சியேட் பண்ண போறோம். ஸோ டியூ இஸ் ஈக்குவல் என்ன வர போகுது, த்ரீ அண்ட் டியூ ஓவர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அண்ட் வர போகுது. ஸோ டியூ இஸ் ஈக்குவல் டு என்ன வர போகுது, டியூ ஓவர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அண்ட் வர போகுது. ஸோ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வர போகுது, டியூ ஓவர் த்ரீ அண்ட் வர போகுது. நம்ம ரைட், ஏன்னா எங்களுக்கு இங்கே டிஎக்ஸ் பதிலாக பிரதி இருவணும். ஸோ இந்த டிஎக்ஸை நான் இங்கே கொண்டு வரேன், மூண்ட இங்கே கொண்டு வரேன். ஸோ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டியூ ஓவர் த்ரீ என்று வரப்போகுது. ஸோ இப்போ நான் இந்த சமன்பாட்டில் ஒன்று வந்து பிரதியிட போகிறேன், டிஎக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டு த பவர் சிக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யப்படும், யூ போட போகிறேன். ஸோ யூ டு த பவர் சாரி டிஎக்ஸ் மைனஸ் சிக்ஸுக்கு பதிலாக யூ போட போகிறேன். ஸோ யூ டு த பவர் சிக்ஸ் என்று வரப்போகுது எனக்கு, டிஎக்ஸுக்கு பதிலாக டியூ ஓவர் த்ரீ என்று போட போகிறேன் சரி? எங்கே பாருங்க, யூ டு த பவர் சிக்ஸ் இன்டு ஒன் அப்பான் த்ரீ இன்டு டியூ. ஸோ இந்த ஒன் அப்பான் த்ரீ நான் வெளியில் எடுக்கலாம். ஸோ டி டு த பவர் சிக்ஸ் இன்டு டியூ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அப்போ டி டு த பவர் சிக்ஸ் இன்டு டியூவை நாங்கள் தொகையிட்டோம்னா என்ன வர போதுங்க, சாரி யூ டு த பவர் சிக்ஸை தொகையிட்டோம்னா என்ன வர போகுது எங்களுக்கு, யூ டு த பவர் செவன் ஓவர் செவன். ஆமா இல்லையா? சிம்பிள் ஃபார்ம்ல இருக்குது, யூ டு த பவர் சிக்ஸ் இன்டு டி யூ. யூ சார்பாக யூ அண்ட் ஃபங்க்ஷனை தொகையிடணும். ஸோ யூ டு த பவர் சிக்ஸ் என்றது என்ன வர போகுது, யூ டு த பவர் சிக்ஸ் பிளஸ் ஒன் ஓவர் சிக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ யூ டு த பவர் செவன் ஓவர் செவன். விளங்கிட்டா? விளங்காதாக சொல்லுங்க, திருப்பி விளங்கப்படுத்துறேன். சார் திரும்ப சொல்றீங்களா? விளங்காதாக சாரி,
திரும்ப சொல்லுங்க சார். ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஃபங்க்ஷனுங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? 3x-6 இதுல என்ன மொண்ட் ஆட் ஆகும்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இது மேபி உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் அது உங்களுக்கு சரி வராது. இன்னொரு ஃபங்க்ஷன் வரும்னு சொல்லிச்சுன்னா எக்ஸ்னு சொல்லி, அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த 3x-6 அந்த ஃபார்மை நான் வந்து ஒன்றுக்கு சப்ஸ்டியூட் பண்றேன், இன்னொன்றால சப்ஸ்டியூட் பண்றேன். யூ இஸ் சி அதான் யூ ஒன்று எடுக்கிறேன். அப்ப இந்த 3x-6 நான் யூ ஒன்று எடுத்துறேன்டா. இப்ப எனக்கு இந்த சப்ஸ்டியூஷன் என்னண்டு வரப்போகுது, யூ டு த பவர் 6 என்று வரப்போகுது, ஓமா இல்லையா? யூ இஸ் ஈக்குவல் டு 3x-6. அப்ப நான் என்ன போடுறேன், 3x-6 அவ்வளோத்துக்கும் பதிலாக யூவை போடுறேன், சரியா? அப்ப யூ டு த பவர் 6 என்று வரப்போகுது. அது விளங்கிட்டேன் இங்க வந்தது, யூ டு த பவர் 6 இவ்வளோத்துக்கும் பதிலாக, இவ்வளோத்துக்கும் பதிலாக, ஓகேவா? யூ டு த பவர் 6 போட்டனா, இது விளங்கிட்டா? ஓகே சார், நீங்க கதைச்சா தான் என்னால அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிடும், சரியா? ஸோ ஓகே சார், பயப்பட தேவையில்ல, வேணும் சார். கதைங்க தாராளம். ஓகே, இப்ப என்ன செய்துட்டேன்டா, எனக்கு இந்த இவ்வளோத்தையும் பிரதியிட்டன் யூ சார்பா, இங்க எனக்கு அப்ப யூ சார்பான டி டி வேணும் எல்லாம், எனக்கு இங்க டி எக்ஸ்எல் ஆயிருக்கு எங்களுக்கு. அப்ப யூ அண்ட் சாமான நாங்க எக்ஸால தொகையிடலாது, ஸோ நான் இந்த எக்ஸை வந்து யூ சார்பா கொண்டு வரும், டி யூவை கொண்டு வரும். அப்ப டி யூவை கொண்டு வரணும்னா எனக்கு இங்க யூ இஸ் ஈக்குவல் டு 3x-6 இருக்குது. ஸோ நான் அப்ப என்ன செய்யறேன், இந்த யூவை நான் வந்து வகையிடுறேன் எக்ஸ் சார்பாக, இங்க எக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் இருக்கிறதால யூவை வந்து நான் என்ன செய்யறேன், எக்ஸ் சார்பாக வகையிடுறேன். அப்ப வகையிட்டா டி யூஓ டிஎக்ஸ் எனக்கு என்ன வரப்போகுது, டி யூஓ டிஎக்ஸ் இங்க பாருங்க, மூன்றுன்றது கன்ஸ்டன்ட், எக்ஸ் நான் வகையிட்டேன்டா என்ன வரப்போகுது, ஒன். ஏன் எக்ஸ் டு த பவர் 1-1 ஓவர் 1-1, இது தெரியும் தான் உங்களுக்கு. வகையிடு 3x வகையிட்டா என்ன, மூன்று, ஓமா இல்லையா? ஆமாம் சார், 3x வகையிட்டா 3 மைனஸ் கன்ஸ்டன்ட் வகையிட்டா 0. ஸோ என்னென்ன வரப்போகுது, 3 மட்டும் வரப்போகுது எனக்கு. ஸோ இப்போ நான் இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக டியு சார்பாக பிரதி இல்லாமல் என்ன செய்யறேன், இந்த டிஎக்ஸை இங்கே கொண்டு வரேன், 3 இஞ்ச கொண்டு போகிறேன், இவ்வளோ இங்கே அவ்வளோ தான் செய்கிறேன். இங்கே என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், டியு எனக்கு வேணும், சாரி டிஎக்ஸ் எனக்கு வேணும் இங்கே பிரதிடுறதுக்கு, டிஎக்ஸ் இங்கே பிரதிடணும், டிஎக்ஸை டியு சார்பாக பிரதிடணும். ஸோ இங்கே என்ன செய்கிறேன், அப்போ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வரப்போகுது எனக்கு, 1/3 × DU என்று வரப்போகுது, ஓமா இல்லையா? இந்த 3 கீழே வரப்போகுது, ஸோ அதுதான் 1/3 என்று போட்டேன்னா. ஸோ 1/3 × DU இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இந்த டிஎக்ஸ் இந்த 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 டிஎக்ஸுக்கு பதிலாக இங்கே பிரதிட்டு விட்டுருக்கேன், 1/3 × DU. இப்போ எனக்கு இந்த இவ்வளவுமே யூ சார்பாக வந்துச்சு, சரி? ஆனால் சிம்பிள் ஃபார்மில் இருக்கு. இப்போ இந்த 1/3 வெளியில் எடுங்க நீங்க, தேவையில்லை கன்ஸ்டன்ட். ஸோ 1/3 இப்போ என்ன செய்ய போறீங்க, யூ இந்த 6 × DU, இது உங்களுக்கு சுகமல்ல. இதை பார்க்கவும் இதை பார்க்க எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க, இந்த இதை பார்க்க கம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஆனால் இதை பார்க்க அதாவது இதை பார்க்க கம்ப்ளெக்ஸாக இருக்குது, இதை பார்க்க ஈஸியாக இருக்கு. ஏன், யூ இன்ட 6 × DU வந்து இருக்கு. ஸோ இப்போ இதை நாங்கள் ஈஸியாக தொகையிடலாமல்ல, டி இன்ட 6 யூ சார்பாக நாங்கள் தொகையிட்டேன் ரெண்டு வரப்போகுது, யூ இன்ட 7 வரப்போகுது என்ன, அப்போ ரெண்டு பேரை போய் இதை தொகையிட்டோம்டா, 1/3 அப்படியே இருக்க போதும் எங்களுக்கு, என்னென்ன வரப்போகுது, 1/3 × UR+1/R+1+ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். ஸோ இங்கே என்னென்ன வரப்போகுது, 1/3 UR7/7 என்று வரப்போகுது, இப்போ பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். இப்போ என்ன செய்ய போறீங்க, இந்த யூக்கு பதிலாக இங்கே இருக்கிறத கொண்டு வந்து பிரதிட போறீங்க. ஸோ என்னென்ன என்ன செய்ய போறீங்க, 1/3 × UU பதிலாக என்ன செய்ய போறீங்க, 3x-6 to the power 7/7+ ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட், இவ்வளோ தான் இப்போ பிரதிட்டு, சரியாக தான் இங்கே பார்த்தீங்கன்னு உங்களுக்கு பெறப்போகும். அதாவது இதை சுருக்கிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா எப்படி வரும், இப்போ விளங்கிட்டா? அதாவது ஒரு பார்க்க ஒரு கஷ்டமா இருக்கிற கம்ப்ளெக்ஸா இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை சும்மா சிம்பிளா ஆக்கி போட்டு தொகையிட்டு போட்டு திருப்பி சப்ஸ்டியூட் பண்றீங்க.
சரியா? ஓகே வாங்கால போமா. ஓகே சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஒரு நாளாச்சு கதைங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? இதை பார்க்க கம்ப்ளெக்ஸா இருக்குதுன்னு விளங்குதல் அல்ல அவங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச நார்மல் இதுல வச்சுக்கொண்டு இதை நாங்கள் தொகையிடையில ஆண்டு விளங்குது. ஓமா இல்லையா? நார்மல் ஃபார்முல வச்சுக்கொண்டு தொகையிடையில. ஸோ ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இது ஐ மீன் யா, என்ன செய்ய போறீங்க? எதை நீங்க எதுக்கு எதை நீங்க இதென்ன போறீங்க? எதுக்கு யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க? யூ இஸ் ஈக்குவல் டு என்ன? X ஓகே சரியா? எங்களுக்கு செய்துட்டு போகலாம். கம்ப்ளெக்ஸ் இந்த ரூட் எக்ஸ் தான் சரியா? அப்ப அதை நாங்க என்ன செய்யறோம், ரூட் எக்ஸ் இருக்கிறத வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா யூவால பிரதிகள். ஸோ ரூட் எக்ஸ் என்னென்ன எக்ஸ்ன்ட் ஹாஃப் எழுதலாம். ஸோ இவ்வளோத்தை நாங்கள் யூவால பிரதியிடலாம். பட் எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து இந்த டிஎக்ஸ். ஸோ அதால் என்ன செய்யணும், இந்த டி யூ இந்த யூவை நாங்கள் என்ன செய்யணும், வகையிட்டால் தான் எங்களுக்கு டியூ எடுக்கலாம். ஸோ அப்போ டியூஓ டிஎக்ஸ் என்னவா இருக்க போகுது எங்களுக்கு? டியூஓ டிஎக்ஸ் டியூஓ டிஎக்ஸ் என்னவா இருக்க போகுது எங்களுக்கு? டியூஓ டிஎக்ஸ் என்ன வேற இருக்க போகுது? ஹாஃப் இன்டூ எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஹாஃப். ஹாஃப் முன்னுக்கு வர போகுது, அதாவது இந்த பவர் முன்னுக்கு வர போகுது, பிறகு பவர்ல இருந்து மைனஸ் ஒன் கழிவிட போகுது. ஸோ மறந்து போனீங்களா வகையீடு? ஸோ ஹாஃப் மைனஸ் ஒன் மைனஸ் ஹாஃப். ஸோ எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஹாஃப். ஸோ மைனஸ் ஹாஃப் நாங்கள் எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஹாஃப் நாங்கள் என்ன எழுதலாம், ஒன் அப்பான் ரூட் எக்ஸ் எழுதலாம். ஸோ ஆல்ரெடி டூ இருக்குது. ஸோ ஒன் அப்பான் டூ ரூட் எக்ஸ். அப்ப இது எப்படி இருக்குது, ரூட் எக்ஸ் அண்டா யூன்னு தெரியும் எங்களுக்கு. ஸோ டூ யூ ஒன் அப்பான் டூ யூ. ஸோ டியூ ஓவர் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் அப்பான் டூ யூ. இது விளங்காதாக இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப் விளங்காதாக. இங்க நான் ரூட் எக்ஸ் யூன்னு எடுத்தேன் சரியா, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்டா இது கம்ப்ளெக்ஸ் ஆயிருக்கிறதால இதை நான் யூன்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணேன்டா. எக்ஸாம்பிள் ஜஸ்ட் சிம்பிளா திங்க் பண்ணுங்க. இதுல ஒரு யூ இருக்குமாக இருந்தால் லெட்ஸ் சே ஒரு சிம்பிளா வழங்கப்படுத்துறேன். அப்படி வேற ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் சிம்பிளா வழங்கப்படுத்துறேன். ஸோ ஒன் அப்பான் யூ பிளஸ் ஒன் இன்டூ டி யூ அண்ட் இருக்கும்னு சொல்லி சொன்னா இதை நாங்கள் எப்படி எழுதலாம்? ஒன் அப்பான் யூ பிளஸ் ஒன் இருக்கும்னா இதை நாங்கள் எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? எல்என் இது இந்த தொகையிட்ட எல்என் யூ பிளஸ் ஒன் அண்ட் எழுதலாமா இல்லையா? எல்என் யூ பிளஸ் ஒன் எழுதலாமா இல்லையா? ஏன் கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் வகையீடு மேலே இருக்குது இல்லையா? இல்லையா ஓமோ இல்லையோன்னு கதைச்சு தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்கு. ஆம் ஆ சார். ஓகே தேங்க்யூ. யா தேங்க்யூ. கேக்கு இதா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. யூ பிளஸ் ஒன் இந்த வகையீடு மேல ஒன் இருக்குது. ஸோ நாங்க இதை எழுதலாம் எல்என் யூ பிளஸ் ஒன் எழுதலாம். ஸோ அதை அந்த அதுக்கு தான் நான் இங்க ரை பண்றேன் சரியா, அந்த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த ஃபார்முக்கு வாரத்துக்கு எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து இந்த ரூட் எக்ஸ். அப்போ அந்த ரூட் எக்ஸ் நான் என்ன செய்யறேன், யூக்கு பிரதியும். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் என்று வரப்போகுது. இதை விரிச்சனா எக்ஸ் டு த பவர் ஹாஃப் என்று வரப்போகுது. ஸோ இப்போ எனக்கு யூ ஓகே, இதை யூவால பிரதிட்டேன்னு சொல்லி சொன்னா இந்த தொகையீட்டு ஃபங்க்ஷனையும் வந்து நான் என்னவா மாற்றணும், யூவா மாற்றணும். அப்போ தான் என்னால் தொகையிடையில இல்லாட்டிக்கு இங்கே யூ ஒன் இருக்கும் இங்கே எக்ஸ் என் இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ் சார்பாக தொகையிட போகிறோம், யூ ஆண்டா யூ கன்ஸ்டன்டா போயிடும். ஸோ இங்கே உங்களுக்கு தொகையீடு வர போறது சரியான தொகையீடு வராது. ஸோ இங்கே யூ ஆண்டா இங்கேயும் உங்களுக்கு யூவா மாத்தணும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூவா மாத்திட்டோம். ஸோ இதை யூவா மாத்தணும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும், இந்த யூ ஆண்டதை நாங்கள் வகையிடும். ஸோ யூவை வகையிட்டோம் என்றா டியூ ஓவர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஹாஃப் நாங்கள் வகையிட்டோம் என்றால் என்னென்ன வர போகுது, ஹாஃப் இன்டூ எக்ஸ் டு த பவர் ஹாஃப் மைனஸ் ஒன் ஓவர் ஹாஃப் மைனஸ் சாரி ஹாஃப் மைனஸ் ஒன் யா போயிட்டேன். ஸோ ஹாஃப் இன்டூ எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஹாஃப் வந்து வரப்போதேன். ஹாஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப். ஸோ இங்கே எனக்கு மைனஸ் ஹாஃப் வருது. ஸோ எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஹாஃப் என்னவா இருக்க போகுது, ஒன் ஓவர் ரூட் எக்ஸா இருக்க.
அதான் இந்த 1 hour ரூட் எக்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த 2 இருக்குது கீழே 1/2, அதான் 1/2 ரூட் எக்ஸ் வந்தது. பட் இந்த ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஒன்னு எங்களுக்கு தெரியும், ஸோ அதுக்கு பதிலாக யூவை போடுறோம். ஸோ 1/2 x. இப்போ எங்களுக்கு இந்த எக்ஸை நாங்கள் எழுவாய மாற்றி விட வேண்டாம், என்னோட வேற போதும் எக்ஸ் எழுவாய மாத்திரம் என்ன வேற போதும். டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யாரு சொல்லுங்க, டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஆ 2u 2u 2u. டூ யூ இன்டூ டி யூ என்ன? நீங்க டியூ டியூவை இன் கீழ், விட்டுட்டீங்க. டியூ இன் கீழ் நோ, டிஎக்ஸ் டூ யூ அதாவது டியூ ஓவர் டி, எப்படி இருந்த ஃபார்ம் அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா டியூ ஓவர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 u இருக்குது. இப்போ எங்களுக்கு தேவை டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸ் இஞ்ச போக போகுது, டிஎக்ஸ் எழுவாய மாற்ற போகிறோம். அப்போ டிஎக்ஸ் இஞ்ச பெருக்கப்படையாக 2 u இஞ்ச பெருக்கப்பட போகும். ஸோ எப்படி வர போதும், 2 u இன்டூ டியு இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் அண்டு வர போகுது இல்லையா? சரியா நான் சொன்னது? இந்த 2 u வந்து இஞ்ச பெருக்கப்பட குறுக்கு பெருக்கா சமனுக்கு எஸ் இஞ்சால பெருக்கப்பட போகுது, டியு இஞ்ச வர போகுது. ஸோ டியு இன்டூ டி 2 u இன்டூ டியு இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் அண்டு வர போகுது. ஸோ இப்போ டிஎக்ஸ் எனக்கு தெரியும், ஸோ டிஎக்ஸ் இப்போ நான் என்ன செய்யப்பட போகிறேன், பிரதியீட்டு விட போறேன். இங்க டிஎக்ஸ்க்கு பதிலா சோ பிரதியீட்டு சொல்லி சொன்னா இதான் இந்த ஃபங்க்ஷன். சோ இங்க பிரதியீட்டு என்ன, 1/u+1 இன்டு 2 u இன்டு டியு ஒன்று வரும் சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த இத பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப அடுத்த அடுத்த ஸ்டெப் இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப எனக்கு 2 u மேல இருக்கு, 2 u/u+1 என்ற ஃபார்ம்ல இருக்கு எனக்கு சரியா? 2 u/u+1 அதுதான் நான் என்ன செய்யறேன். அப்ப எனக்கு மேல u இருக்கிறதால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்ப நான் என்ன செய்யறேன், இப்படி ஒரு ஃபார்ம் u+1 மேலேயும் கொண்டு வந்தேன்னா அந்த u இல்லாம போய் சரியா? எனக்கு 1/lx அண்ட் lnx அண்ட் போடுறதுக்கு எனக்கு மேல ஜஸ்ட் கன்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கும். பட் u இருக்கிறதால மேல இந்த 2 u இருக்கிறதால எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்குது. ஸோ நான் அந்த 2 u இல்லாம பண்ணதுக்கு என்ன செய்யறேன், இந்த u+1 என்ற ஃபார்மை கொண்டு வரேன். அப்பதான் கீழே மேலேயும் வெட்டலாம். ஸோ என்ன செய்யறேன், நீங்க டென்ட வந்து -2 ஆல் அது +2 -2 எடுக்கிறேன் சரியா? +2 -2 ஒரே செயற்பாடை ஆப்போசிட் டிரெக்ஷன்ல அதாவது ஒன்று கூட்டுறேன், அதை எடுத்து டென்ட கழிக்கிறேன். அதான் இங்கே நடக்குது. விளங்கிச்சா இந்த ஸ்டெப்? விளங்காதாங்க, கண்டிப்பா விளங்கியிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளா சொல்லணும், நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா எனக்கு இந்த இங்கே இருக்கிற இந்த 2 எனக்கு தேவையில்லை. இதை நான் ஈஸியா எழுதுனேன்னா 2 u/u+1 என்ற ஃபார்ம்ல இருக்குது. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த 2 எனக்கு தேவையில்லை, வெளியில எடுங்கோ. வெளியில எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு என்ன இருக்கு, u+u/u/1 என்ற ஃபார்ம்ல இருக்கு. ஆனா எனக்கு இங்க இருக்க வேண்டியது 1. அப்ப என்ன செய்யறேன், இதுல நான் என்ன செய்யறேன், +1 கூட்டுறேன், அதே நேரம் -1 கழிக்கிறேன். ஒரே ஃபங்க்ஷன் ரெண்டு இடத்துல செய்யறேன். ஸோ இந்த ரெண்டு அப்படியே வச்சுக்கொண்டு நான் என்ன செய்யறேன்டா, இங்க பாருங்க, u+1 -1/u+1 இப்படி நான் செய்யலாமா இல்லையா, இப்படி எழுதலாமா இல்லையா? u+1 -1 அப்ப இதை விரிச்சேன்னு வர போகுது, +1 -1 இல்லாம போக போகுது. அப்ப திருப்பி எனக்கு u/u+1 தான் வரப்போகுது, போமா இல்லையா? விளங்காதாங்க சொல்லுங்க தயவு செய்து. எஸ் ஓ நோ? விளங்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன், மேலே இருக்கிறத விரிச்சு எழுதி விட போறேன், அவ்வளவுதான். மேலே இருக்கிறத என்ன செய்ய போறேன், விரிச்சு எழுதி விட போறேன். அப்படி ரெண்டு விதமா, இந்த ரெண்டு கன்ஸ்டன்ட் அப்படியே வெளியிலேயே வச்சிருங்கோ. இந்த ரெண்டு கன்ஸ்டன்ட் அப்படியே வச்சிருந்துட்டு என்ன செய்ய போறேன், நான் முதல்ல என்ன செய்ய போறேன், இந்த u+1/u+1 இது இந்த டியு, இங்க மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் திருப்பி தொகையீடு தனித்தனியாக மைனஸ்ல இருக்கிற தொகையீடு. ஸோ 1/u+1 இன்டூ டியு விளங்கிச்சா? இப்போ u+1 u+1 இல்லாம போயிட்டு அப்ப எனக்கு 1 அண்டு வர போகுது. ஸோ 1 இன்டூ டியு மைனஸ் இதே தொகையிட்ட எனக்கு என்ன வர போகுது, ln 1 இன்டூ டியு. ஸோ இதை தொகையிட்டா எல்ல என்ன, u+1 என்று வரப்போம்.
சரியா? இப்ப ஒன் இன்டூ டி யூ நான் வகையிட்ட என்ன வரப்போ, தொகையிட்ட என்ன வரப்போ, எனக்கு யூ ஒன்று வரப்போ, என்ன விளங்கிச்சா? அப்ப ஜூ மைனஸ் எல்என் ஜூ பிளஸ் ஒன், இதுதான் உங்களோட தொகையிடா இருக்க போகுது. வெளியில டூ இருக்க போகுது, அதனால பிளஸ் ஆர்பிட்ரரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்க போகுது, அவ்வளவுதான். ஸ்டெப் பை ஸ்டெப் இங்க பாப்போம். இங்க பாருங்க இதை என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, இப்ப இதை இவியால் என்ன செய்யிருக்கா, இதுல இந்த டூவை வந்து வெளியில எடுக்காம அப்படியே வச்சு செய்யிருக்கணும். அதனால என்ன செய்யணும், மைனஸ் டூவை கழிக்கணும். இங்க பிளஸ் டூ ஒன்று வரும், இதை விரிச்சது எங்கன்னா டூ யூ பிளஸ் டூ மைனஸ் டூ, ஸோ பிளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஆகி டூ யூ ஒன்று வரும். இங்க ரெண்டு அப்படியே வச்சிருக்கணும். நான் என்ன செய்ய வேண்டாம், டூவை முதலே வெளியில் எடுத்துட்டு பொதுவாக எடுத்துனா உங்களுக்கு ஈஸி காண்டி, இதை நீங்க கன்ஃபியூஸ் ஆக பாருங்க. அப்போ டூ இதை விரிச்சு எழுதுறீங்கன்னா டூ யூ பிளஸ் டூ டூ மைனஸ் டூ, ஸோ பிளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஆகிடும். ஸோ டூ யூ உங்களோட நார்மல் ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ அதனால ஒன்று ரெண்டை கழிச்சு கூட்டியிருக்கிறேன். ஸோ இதை நாங்கள் விரிச்சு எழுதுற மாதிரி நான் இரண்டு வர போதும் டூ யூ, அதாவது இதை நாங்கள் தனியாக எழுதுறோம்னா யூ பிளஸ் ஒன், அதாவது டூ யூ பிளஸ் ஒன் ஓவர் யூ பிளஸ் ஒன்னை தனியாக எடுத்துட்டோம்னா யூ பிளஸ் ஒன் யூ பிளஸ் ஒன் கேன்சல் ஆகி டூ இன்டூ டி யூ ஒன்று வரப்போம். இந்த மைனஸ் மைனஸ் டூ இன்டூ யூ பிளஸ் ஒன். சரி நான் என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் வெளியில் எடுத்து போட்டுட்டு இங்கே ஒன் ஒன் ரெண்டு போடணும், நான் ஒன் இன்டூ டி யூ ஒன் ஓவர் யூ பிளஸ் ஒன். ஆனால் இங்கே ரெண்டும் இடத்துலையும் வருது, என்ன உள்ளுக்கே எடுத்து எடுத்து கொண்டு போய் ரெண்டும் ஒன்று தான். சரியா? கன்ஃபியூஸ் ஆகாத வகையில். ஸோ இப்போ இதை தொகையிட்டோம்னா என்னென்ன வர போதும், டூ ஒன்று எஸ் கன்ஸ்டன்ட் வெளியில் எடுங்க, ஸோ ஒன் ஒன் இருக்க போகுது. ஸோ ஒன் இன்டூ டி யூ யூ ஒன் இருக்க போகுது. இதை தொகையிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் டூ ஒன்று கன்ஸ்டன்ட் வெளியில் எடுங்க, யூ பிளஸ் ஒன் இன்ட டெரிவேட்டிவ்ஸ் மேலே இருக்குது, ஸோ எல் அண்ட் யூ பிளஸ் ஒன் ரெண்டு வர போகுது. நான் சொன்ன அதே விஷயம் இங்கே பாருங்க. அப்போ டூ யூ மைனஸ் டூ ஒன்ற வெளியில் எடுத்துட்டோம், எல் அண்ட் யூ பிளஸ் ஒன் பிளஸ் ஆபிட்டரி கன்ஸ்டன்ட் விளங்கிச்சா? விளங்கான இனி இந்த யூக்கு பதிலாக இதை கொண்டு வந்து ரூட் டூ அப்படிங்கிட்டு போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி, டூ இன்டூ ரூட் எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ எல் அண்ட் ரூட் எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஆபிட்டரி கன்ஸ்டன்ட், அவ்வளோதான். விளங்காதாக கன்ஸ்டன்ட் நீங்க வச்சிருந்து செய்தாலும் ஓகே, இல்லை வெளியில் பொதுவாக எடுத்து வச்சு போட்டு செய்தாலும் ஓகே, எல்லாமே உண்டு. என்ன விளங்கிட்டா? விளங்காதாக்கள் சொல்லுங்க தயவு செய்து. விளங்கிட்டா விளங்க இல்லையா? சார் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடுமா? எவ்வளத்துல இருந்து ஃபுல்லாயா? ஃபுல்லா ரிப்பீட் பண்றதா? ஆரம்பத்துல இருந்து அல்ல இடையில எங்கேயாதுமா? சார் அந்த மற்ற முறையில நீங்க செஞ்சீங்க சார், ஓ அதன்படி ஒரு கவலங்கப்படுத்தி போட்டு. ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த ஸ்டெப்பை விட்டுட்டு இந்த ஸ்டெப் எடுக்கிறேன், இந்த ஸ்டெப்லேருந்து வரேன். சரியா? இந்த ஸ்டெப்லேருந்து வந்தேன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூ எக்ஸ் டெரிவேட்டிவ்ஸை போடுறேன், இங்கே டூ யூ ஓவர் யூ பிளஸ் ஒன் இன்டூ டியூ, இதுதானே எனக்கு இங்கே இருக்குது, இங்கே எடுத்தேன்னா இது ஓகே தானே? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டென்ன்றது கன்ஸ்டன்ட், ஸோ இது சீக்வல் நான் எப்படி எழுதலாமன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டை வெளியில் எடுக்கிறேன், ரெண்டை வெளியில் எடுத்து போட்டு என்ன செய்யறேன்டா, யூ ஓவர் யூ பிளஸ் ஒன் இந்த டியூ ஒன்று எழுதுறேன். சரியா? யூ ஓவர் யூ பிளஸ் ஒன் இந்த டியூ ஒன்று எழுதுறேன். இப்போ என்ன செய்ய போறேன், இந்த ரெண்டு எனக்கு தேவையில்லை, ஸோ ரெண்டை நான் வெளியிலேயே வச்சிருக்கேன். அப்போ கன்ஸ்டன்ட் இந்த அடைப்பு குறி போடுறேன், போட்டு என்ன செய்யறேன்டா, இங்கே எனக்கு யூ ஓவர் யூ பிளஸ் ஒன் என்று இருக்கிறதால எனக்கு இந்த மேலே கீழே இருக்கிறது இந்த டெரிவேஷன் மேலே இல்லை. அப்போ நான் கீழே இருக்கிற டெரிவேஷன் மேலே எடுக்கிறதுக்காக என்ன செய்யறேன், பிளஸ் ஒன்னை போட்டேன்டா எனக்கு யூ பிளஸ் ஒன் இங்கே வந்துடும், ஸோ கீழே இதையும் விட்டலாம். ஸோ பிளஸ் ஒன்னை போட்டேன்டா எனக்கு என்ன செய்யணும், மைனஸ் ஒன்னையும் போடுவோம், என்ன ஒரே செயற்பாட்டை செய்யணும். ஸோ என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இதுக்கு யூ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஓவர் யூ பிளஸ் ஒன் இன்டூ டியு. சரியா? இந்த யூ பிளஸ் ஒன் மேலேயும் யூ பிளஸ் ஒன் இருக்குது, அப்போ என்ன என்ன செய்யலாம், அடைப்புக்குறி போட்டு விடுறேன், ஏன்டா வெட்டக்கூடிய மேன். அப்போ எனக்கு இப்போ இருக்கிற ஃபார்ம் என்னென்று இருக்குது, யூ பிளஸ் ஒன் ஒரு கோவையாக எடுத்தனால் மைனஸ் ஒன், ஸோ இதை விரிச்சனா யூ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன், ஸோ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகி இந்த ஈக்குவேஷன் வரும். ஸோ இது இப்படி எழுதலாம், இது இஸ் ஈக்வல் டு இது. சரியா? ஸோ அடைப்புக்குறி. இனி என்ன செய்ய போகிறேன், இந்த மைனஸ் ஒன்னை நான் விரிச்சொலி விட போகிறேன். தொகையில் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துனாங்க பிளஸ் ஒன், அதாவது பிளஸ் ஓ மைனஸ் நாங்கள் சேர்த்து செய்தாலும் ஓகே, பிரிச்சு செய்தாலும் ஓகே.
இப்போ என்ன செய்யறேன், இந்த 2 கன்ஸ்டன்ட் பொதுவா வச்சுக்கொண்டு, 2 கன்ஸ்டன்ட் பொதுவா வச்சுக்கொண்டு என்ன செய்யறேன்னு சொல்லிச்சுனா உள்ளுக்குள்ள விரிச்சு விடுறேன். ஸோ என்ன செய்யறேன், டெரிவேட்டிவ்ஸ் ஜூ பிளஸ் ஒன் ஓவர் ஜூ பிளஸ் ஒன் இன்டூ டியூ, இந்த மைனஸ் இங்க வர போகுது, மைனஸ் ஒன் ஓவர் ஜூ பிளஸ் ஒன், சாரி டெரிவேஷன் இங்க போடுங்க, டெரிவேஷன் ஒன் ஓவர் யூ பிளஸ் ஒன் இன்டூ டியூ ஃபுல் பிராக்கெட். ஓகேவா, விளங்கான விளங்கிட்டா, இது விளங்கிட்டு தானே. இப்ப என்ன செய்யறேன், இந்த ஜூ பிளஸ் ஒன் ஜூ பிளஸ் ஒன் மேலேயும் கீழேயும் உண்டு, ஸோ என்ன செய்யறேன் விட்டுறேன், ரெண்டு மூணு. அப்ப எனக்கு என்னென்ன வர போகுது, சுருக்கினா 2 × 2 வச்சிருங்கோ, வச்சிருந்துட்டு இது என்ன வர போகுது, டெரிவேஷன் 1 × du மைனஸ் இதை என்ன செய்ய போறேன், டெரிவேஷன் அப்படியே வச்சிருக்கிறேன், என்னடா ரெண்டையும் ஒன்றா செய்வோம், ஸோ 1 upon u + 1 × du பிராக்கெட் அப்படியே வச்சிருக்கோம். இப்ப இந்த 1 du சார்பாக தொகையிட்டேன், எனக்கு என்ன பெறுமானம், 2 அப்படியே வச்சிருக்கிறேன், ஸோ 1 டியூ சார்பாக தொகையிட்டேன் என்ன பெறுமானம், யூ என்ன, 1 டியூ சார்பாக தொகையிட்டேன் எனக்கு யூ, யூ மைனஸ் அப்படியே வருது. இது என்ன இருக்குது, எல்என் எக்ஸ் என்ற ஃபார்முலே இருக்குது, 1 upon x என்ற ஃபார்முலே, அதாவது கீழே இருக்கிறது இந்த டெரிவேஷன் மேலே இருக்கு, யூ பிளஸ் ஒன் இந்த டெரிவேஷன் ஒன், ஸோ மேலே இருக்கு. அப்போ நான் என்ன எழுதலாம், இதை எல்என் யூ பிளஸ் ஒன் பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட், ஏன்னா இங்கே தொகையிட்டு சைன் நீக்கிட்டேன், ஸோ ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். இனி என்ன செய்ய போறேன், ஒன்னு வருவான் இதில், இனி என்ன செய்ய போறேன், இந்த யூக்கு பதிலா இந்த யூக்கும் இந்த யூக்கும் பதிலா √2 பிரதியிடுறேன். அப்ப பிரதியிடுறேன் என்ன வர போதோ, இங்க √2 √x என்று வர போகுது, இடத்துல √x என்று வர போகுது, ஸோ 2. இப்ப நான் 10 எல்லாத்தையும் பெருக்கி விடுறேன், ஏன்னா எனக்கு அந்த அவையண்டி சேம் ரிசல்ட்ஸ் வர்றதுக்காண்டி. அப்ப 2 × √x மைனஸ் 2 × ln √x பிளஸ் ஒன் பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். சரியா, சரியா, இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம், இது உங்களுக்கு ஈஸியோ அதன் மேல எல்லாத்துக்கும் ஒரே விடாம வரும். சரியா, இப்ப பாருங்க அதே விட வந்திருக்கு, இங்க பாருங்க 2u, இங்க பாருங்க 2 √x மைனஸ் 2 × ln √x பிளஸ் ஒன் பிளஸ் சி, இங்கேயும் பாருங்க 2 × √x மைனஸ் 2 ln √x பிளஸ் ஒன் பிளஸ் சி, சேம். சரியா, ஓகே, இப்ப அங்க அடுத்ததுக்கு போவோம். ஓகே, இப்ப இத பாருங்க, சைன் எக்ஸ் ஓவர் 1 + cos x என்ற ஃபார்முல இருக்கு. சரியா, இது என்ன செய்ய போறோம், இங்க வந்து அதாவது இது 1 + cos x என்ற ஃபார்முங்களுக்கு மேலே இது ஃபங்க்ஷன் எடுத்து கொண்டோம் வேண்டாம், இதுன்ற டெரிவேட்டிவ்ஸ் வந்து மேலே இருக்கு எங்களுக்கு, என்ன 1 + cos x நாங்கள் வகையிட்ட வேண்டாம், எங்களுக்கு என்ன வரும், 1 + cos x வகையிட்ட வேண்டாம், மைனஸ் சைன் எக்ஸ் வரணும் என்ன, இல்ல கதைங்கோ, கதைச்சாதான் எனக்கும் கொஞ்சம் இதா இருக்கும் சார். ஆம் சார், ஆம் சார், யா, ஸோ 1 + cos x வகையிட்ட வேண்டாம், எங்களுக்கு மைனஸ் சைன் எக்ஸ் வரணும், பட் எங்களுக்கு சைன் எக்ஸ் தான் இருக்கு, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேயும் மைனஸ் போட போறோம், வெளியிலையும் மைனஸ் போட போறோம், சரியா, அதனால எங்களுக்கு மைனஸ் எல்என் 1 + cos x பிளஸ் சி என்று வருது. சரியா, ஏன்னா நான் மேலையும் மைனஸ் போட்டேன்னா, அதாவது இங்கேயும் மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் 10 மைனஸ் போடணும் மேல, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகிறதுக்கு, ஸோ ஒரு மைனஸை உள்ளுக்கு போட்டேன், டெரிவேட்டிவ் ஸோ இன்டிகிரேஷனுக்கு உள்ளுக்கு போட்டேன்னா ஒரு மைனஸை வெளியில போடும், ஸோ வெளியில போட்ட மைனஸ் இங்கே அப்படியே ஆசிட்டிஸ் வருது, உள்ளுக்கு போட்ட மைனஸ் வந்து 1 + cos x தொகை வகையிட்ட வேண்டாம் மைனஸ் சைன் எக்ஸ், ஸோ இப்போ மைனஸ் சைன் எக்ஸ் உள்ளுக்கு இருக்குது, ஸோ மைனஸ் எல்என் 1 + cos x பிளஸ் சி என்று வரும். சரியா, இப்போ அடுத்ததை பாருங்க, இது இது எங்க எடுத்துட்டா அதே மாதிரி தான் இருக்கு, பாருங்க e^x வகையிட்டமெண்டா e^x, ஸோ e^x பிளஸ் 1 வகையிட்டாலும் எங்களுக்கு e^x தான், ஸோ இது அப்படியே டிரெக்ட் ஃபார்முல இருக்குது, ஸோ எல்என் e^x பிளஸ் 1 பிளஸ் சி என்று வேறு விளங்காதாக்கள், இது டிரெக்ட் ஃபார்முல இருக்கு, ஸோ அப்படியே போடலாம், நாங்கள் கீழே இருக்கிறது இந்த ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ்ஸ் மேலே இருக்கு, ஸோ ஆஸ் இட் இஸ் நாங்கள் எல்லாம் போட்டுட்டோம், அது இந்த ஃபங்க்ஷனை தூக்கி அப்படியே போட்டுவோம். ஓகேவா, ஓகே, என்ன அடுத்ததுக்கு போவோம். சரியா, ஓகே, இப்ப டப் டப் சொல்லுங்க ஆபம், இதற்கான விடையை சொல்லுங்க ஆபம்,
எல்என் இதுக்கான எக்ஸ் விடைய சொல்லுங்க அப்ப எனக்கு இப்ப குயிக்கா. எக்ஸ் இன்டு என் பிளஸ் ஒன் ஓவர் என் பிளஸ் ஓகே, எக்ஸ் இன்ட என் பிளஸ் ஒன் ஓவர் என் பிளஸ் ஒன் ரெண்டு பேரும். அடுத்தது சொல்லுங்க பாப்போம், இ டு த பவர் எக்ஸ் எக்ஸுக்கு இது தோ எக்ஸ் இ டு த பிளஸ் பவர் எக்ஸ் சி பிளஸ் சி ரெண்டு பேரும் போதும். யா அடுத்ததுக்கு ஒன் ஓவர் எக்ஸுக்கு எல்என் எக்ஸ் எல் என் எக்ஸ், எக்ஸ் குட் எல் என் எக்ஸ் பிளஸ் சி ரெண்டு பேரும் போதும். அடுத்த சைன் எக்ஸுக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் பிளஸ் காஸ் சி எக்ஸ் பிளஸ் சி ரெண்டு பேரும் போதும். யா காஸ் எக்ஸுக்கு மைனஸ் சைன் சைன் மைனஸ் சைன் எக்ஸ் நாட் பிளஸ் மைனஸ் சி சைன் எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் சி. சைன் எக்ஸ் யா சைன் எக்ஸ் பிளஸ் சி ரெண்டு பேரும் போதும். ஓகே அடுத்த ஏ டு த பவர் ஏ இன்டூ எக்ஸ் டு த பவர் என்னக்கு ஏ இன்டூ எக்ஸ் என் பிளஸ் ஒன் ஏ இன்டூ எக்ஸ் இன்ட என் பிளஸ் ஒன் ஓவர் என் பிளஸ் ஒன் பிளஸ் சி என்று வர போதே. ஏ இன்டூ எக்ஸ் இன் எக்ஸ் டு த பவர் என் பிளஸ் ஒன் ஓவர் என் பிளஸ் ஒன் பிளஸ் சி என்று வர போதும். ஓகே அது அடுத்தது இ டு த பவர் ஏ எக்ஸுக்கு ஏஎக்ஸ் ஓவர் ஏ ஓகே இ டு த பவர் ஏ சாரி இதுல ஏ இதுல ஏ எக்ஸ் என்று வரணுமா இ டு த பவர் ஏ எக்ஸ் ஓவர் ஏ பிளஸ் சி என்று வரணும். ஓகே இதுல ஏ வரணுமா. ஓகே அடுத்த சைன் ஏ எக்ஸுக்கு மைனஸ் கோஸ் ஏஎக்ஸ் ஓவர் யா மைனஸ் கொசை எக்ஸ் ஓவர் ஏ பிளஸ் சி என்று வரப்போ மைனஸ் கொசை எக்ஸ் ஓவர் ஏ பிளஸ் சி கொஸ் எக்ஸுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டேன் சாரி திருப்பி ரிப்பீட் ஆகுது கொஸ் ஏ எக்ஸுக்கும் அதே மாதிரி சைன் ஏ எக்ஸ் ஓவர் ஏ பிளஸ் சி என்று வரப்போ. சரியா சைன் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ ஓவர் சி அதாவது ஏ எக்ஸ் ஏ எக்ஸ் என்று வரும் ஸோ சைன் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ ஓவர் சி என்று வரும். ஓகே சைன் சார் இப்போ சைன் பாப்பா சைன் வராது மைனஸ் வராது இல்ல சார் யா அதில் நான் மைனஸ் போடலையே மைனஸ் சைன் ஏ எக்ஸ் இதுக்கு சொன்னீங்க சைன் ஏ எக்ஸ் தொகை தொகையிட்டா தான் மைனஸ் வரும் எங்களுக்கு கொஸ் எக்ஸ் கொஸ் எக்ஸ் தொகையிட்டா எங்களுக்கு பிளஸ் தான் வரும் பாக்கலையா ஆப்போசிட் டெரிவேஷனுக்கு மாறி இன்டிகிரேஷனுக்கு மாறி டெரிவேஷனுக்கு அவசரம் சைன் எக்ஸ் டிரைவ் பண்ணீங்கன்னா கொஸ் எக்ஸ் தான் வரும் மைனஸ் வராது அங்க கொஸ் எக்ஸ் தொகையிட்டீங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் வரும் இங்க கொஸ் எக்ஸ் வகையிட்டீங்க சாரி தொகையிட்டீங்கன்னா பிளஸ் சைன் எக்ஸ் வரும் மாறி விளங்கிட்டேன் நான் சொல்றது ஓம் சார் ஓம் டெரிவேஷன்ல. சார் ஓகே ஃபைன் ஓகே அடுத்து பார்ப்போம் இன்டக்ரேஷன்ஸ் பை பார்ட்ஸ். இப்ப இது கொஞ்சம் ட்ரிக்கி பார்ப்போம். இப்ப எங்களுக்கு y இஸ் ஈக்குவல் டு யூ எக்ஸ் இது ஜஸ்ட் இதை வச்சு உங்களுக்கு விளங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ நான் ஜஸ்ட் இதை ப்ரீஃபா போறேன் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க ஈஸியா இருக்கும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு யூ எக்ஸ் நாங்கள் இதை நாங்கள் டிரைவ் பண்ணமுன்னா எங்களுக்கு தெரியும் என்னண்டு டிஒய் ஓவர் டிஎக்ஸ் என்ன செய்வோம் யூவை வச்சுக்கொண்டு வியை வகையிடுவோம் பிளஸ் வியை வச்சுக்கொண்டு யூவை வகையிடுவோம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸா இருக்கிறதால அதை நாங்கள் கேன்சல் பண்ணி போட்டு டிஒய் இஸ் ஈக்குவல் டு யூ இன்டூ டிவி பிளஸ் வி இன்டூ டிஎக்ஸ் மேல் பாட்டம் அது ரெண்டு எல்லாமே ஒன்று ஸோ நாங்கள் வெட்டலாம்ன்ற மாதிரி ஸோ அதை நாங்கள் வெட்டினோம்டா அல்லது பெருக்கினோம்டா எல்லாத்துக்கும் டிஎக்ஸால் பெருக்கினோம்டா இந்த டிஎக்ஸ் இல்லாமல் போயிடும் ஸோ உங்களுக்கு மிஞ்சி இருக்க போகிறது டிஒய் இஸ் ஈக்குவல் டு யூ இன்டூ டிவி பிளஸ் வி இன்டூ டியூன்னு வரப்போகுது. ஸோ இந்த வைக்கு பதிலாக நான் என்ன பிரதியிடலாம் யூவியை பிரதியிடலாம் ஸோ என்னென்ன வரப்போகுது டியூவி இப்படியே போட்டு திருப்பியும் பிரதில வடைவா இங்கே அடுத்தது போட்டிருப்பாங்க பாருங்க கொஞ்சம் பாருங்க டி டி இன்டு யூவி பிளஸ் யூ இன்டு டிவி பிளஸ் வி இன்டு டியூ இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம் தொகையிட்டால தொகையிட்டு குறியிட போகிறோம் எல்லாம் தனித்தனியாக தொகையிட போகிறோம் ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே ஒன் இருக்குன்ற அர்த்தம் ஸோ ஒன் இருக்குது அதை நாங்கள் யூவியால் டிரைவ் பண்ண மாட்டோம் எங்களுக்கு என்ன வரப்போகுது இதுக்கு விட யூவி வரப்போகுது என்ன யூவியால் தொகை தான் அதால் எங்களுக்கு இங்கே யூவி வருது இது அப்படியே எழுதணும் ஸோ இதில் எங்களுக்கு ஒன் ஆஃப் இதில் இது வேணுமா இல்லை இது வேணும் இது வேணுமென்றாலும் அதை எழுவாயா மாற்றி விட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அதுக்கான டிஃபரன்ஷியே சாரி இன்டக்ரேஷன் வந்து இப்படி ஒரு ஈக்குவேஷனால் தரப்படும். சரி இது எங்களுக்கு அவ்வளோத்துக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை கால்குலேஷன் செய்ய உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இப்போ பார்ப்போம் இந்த எல்என் எக்ஸ் டிஎக்ஸ் இதுன்ற தொகையிட என்ன யாருக்கா தெரியுமா எல்என் எக்ஸ் இந்த தொகையிட என்ன எல்என் எக்ஸ் இந்த தொகையிடு 1/x ஒன் பை எக்ஸ் ஒன் பை எக்ஸ்ன்றது ஒன் பை எக்ஸ் இந்த தொகையிடு தான் எல்என் எக்ஸ் ஓமா இல்லையா ஒன் பை எக்ஸ் இந்த தொகையிடு தான் எல்என் எக்ஸ்
நான் கேட்டது எல்என் எக்ஸ் இந்த தொகையீடு. அதான் என்ன தெரியும், ஒன் பை எக்ஸ் தான் உடனே ஆன்சர் வருமென்னு தெரியும், பட் இல்ல சரியா. ஒன் பை எக்ஸ் இந்த தொகையீடு தான் எங்களுக்கு எல்என் எக்ஸ், நாட் எல்என் எக்ஸ் இந்த எல்என் எக்ஸ் இந்த தொகையீடு, நாட் ஒன் பை எக்ஸ் சரியா. சோ இது கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ். சோ அதால நாங்க என்ன செய்யறோம் என்றா, எங்களுக்கு இந்த பார்ட் இன்டிகிரேஷன் இந்த இதை வச்சு தான் நாங்க செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு வருது. சோ நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, வகையீட்டு பகுதி அல்லது எங்களுக்கு ரெண்டு பகுதியாக நாங்க இதை பிரிக்க போறோம். அதாவது இந்த ஈக்குவேஷனு, இந்த தரப்பட்ட இந்த இன்டகிரேஷனை நாங்க ரெண்டு வகையா பிரிக்க போறோம். ஒன்று வந்து இன்டகிரேஷன் பகுதி, மற்றது வந்து டிஃபரன்சியேஷன் பகுதி சரியா. அப்ப இதுல நாங்க ரெண்டு செலக்ட் பண்ணணும், ஒன்றை நாங்க டிஃபரன்சியேஷன் பகுதியா எடுக்க போறோம், ஒன்றை இன்டகிரேஷன் பகுதியா எடுக்க போறோம். எது நாங்க டிஃபரன்சியேஷன் பகுதியா எடுக்கணும், எது நாங்க இன்டகிரேஷன் பகுதியா எடுக்கணும்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது நீங்க மாத்தி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு விட வராம அப்படியே போய்கொண்டே இருக்கு சரியா. சோ உங்களுக்கு ஹேண்ட்ஸ்டோன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு சரியான ஆன்சர் எடுக்கிறதுக்காக சரியான ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. திருப்பி திருப்பி நீங்க செய்யலாம், எதை நீங்க எக்ஸா அதை எதை நீங்க டெரிவேஷன் எடுக்கணும், எதை நீங்க இன்டிகிரேட் பண்ணணும்ன்றது வரும். அதை நாங்கள் ஒரு சிம்பிள் நோட்டேஷன் அதை நாங்கள் பார்ப்போம். ஐ லேட்ன்ற ஒரு பகுதி இருக்குது. ஸோ அதாவது ஐ லேட்ன்றது வந்து பின்னுக்கு பார்ப்பீங்க நீங்க, ஜஸ்ட் சொல்றேன் சரியா. ஓகே நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். ஸோ நாங்கள் ஒரு பகுதியை அப்போ நான் இது என்ன எடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த லொகோரிதம் பகுதியை வந்து நான் டிஃபரன்சியேஷனுக்கு எடுக்கிறேன். ஏன் எடுத்தானு சொல்லி பின்னுக்கு சொல்றேன் சரியா. அதாவது ஐ லேட் என்ற பகுதியில் இன்டகிரேஷன், லேட் என்ற முதலாவது வந்து லொகோரிதம், எல் லேட் எல் ஏ டிஇ. ஸோ ஃபர்ஸ்ட் வாரது வந்து லொகோரிதம். ஸோ லொகோரிதம் வி என்ற ஃபங்க்ஷன் வந்து விக்கு நாங்கள் எடுக்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் லொகோரிதம் இருக்குமாக இருந்தால், இதுக்கு ஏதாவது லொக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமெண்டா. ஸோ நாங்கள் விஆ எடுக்க வேண்டியது வந்து லொக் சரியா. அடுத்தது வந்து லேட்டுக்கு அடுத்தது என்ன, ஏ ஏன்றது என்ன எங்களுக்கு ஆபி அந்த அங்காள அடுத்தது அங்காள கொஞ்சம் இருக்குது பின்னுக்கு பார்ப்போம் சரியா. எனக்கு சரியா விளங்க. அது அடுத்தது ட்ரிக்னோமெட்ரி, அடுத்தது எங்களுக்கு வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், அப்படி ஒரு ஆர்டர்ல வரும். ஸோ நாங்கள் இங்கே நாங்கள் விஆ எடுக்க போறது வந்து லொகோரிதம் ஃபங்க்ஷன். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு எல்என் எக்ஸ் சரியா. அதாவது இதை நான் இப்போ எடுத்து நான் வந்து இது ஒரு டிஃபரன்சியேஷன் ஃபங்க்ஷனாக எடுத்தணும். இது டிஃபரன்சியேட் பண்ணுறதுக்கு ஈஸியானதால இது நான் டிஃபரன்சியேஷன் ஃபங்க்ஷனாக எடுத்தணும் சரியா. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு எல்என் எக்ஸ். ஸோ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணினேன்னு சொல்லி சொன்னா, அப்ப டிவி ஓவர் டிஎக்ஸ் எனக்கு என்னவா இருக்க போகுது, டிவி ஓவர் டிஎக்ஸ் எனக்கு என்னவா இருக்க போகுது, ஒன் அப்போன் எக்ஸ் ஆ இருக்க போகுது. ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஆ இருக்க போகுது. லெட்ஸ் கீப் இட் அசைட். ஓகே, அடுத்தது நான் என்ன செய்யறேன், எனக்கு மிஞ்சி இருக்கிறது வந்து ஒன் தான், ஒன் இன்டு டிஎக்ஸ். அது என்னோட என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா தொகையீட்டு பகுதியா இருக்க போகுது. அதான் ரெண்டு பகுதியா பிரிக்க போறோம், இதை ஒன்று வகையீட்டு பகுதி, ஒன்று தொகையீட்டு பகுதி. ஸோ இந்த மிஞ்சி இருக்கிற ஒன் இன்டு டிஎக்ஸ் நான் டியூஐ டிஎக்ஸ் நான் என்ன எடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா டியூஒன் எடுக்கிறேன் சரியா. இது தொகையீட்டு பகுதி, அதாவது ஒன் இன்டு டிஎக்ஸ் நான் என்ன எழுதுறேன், டிஎக்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு பகுதியை நான் தொகையிட்டேன்டா. ஸோ இதை ஒன் இன்டு டியூவை தொகையிட்டேன்டா யூ ஒன்று வரப்போகுது, சீக்குவல் டு ஒன் இன்டு டிஎக்ஸை தொகையிட்டேன்டா எக்ஸ் அண்டு வரப்போகுது. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்டு வரப்போகுது சரியா. அப்ப இது என்ற வகையீட்டு பகுதி, இது என்ற தொகையீட்டு பகுதி. இப்ப என்ன செய்ய போறேன், இந்த ஈக்குவேஷன் எனக்கு தெரியுமல்ல, இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செய்ய போறேன், இதை சப்ஸ்டியூட் பண்ண. ஸோ எல்என் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இதான் இந்த கேள்வி. ஸோ எல்என் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ வி. யூன்றது என்ன எனக்கு இங்க, யூன்றது எக்ஸ், வின்றது என்ன எல்என் எக்ஸ். ஸோ எக்ஸ் இன்டு எல்என் எக்ஸ் இங்க பாருங்க, எல்என் எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் இங்க இருக்கு மைனஸ் மைனஸ் சைன் இன்டிகிரேஷன் யூ இன்டு டிவி. ஸோ யூன்றது என்ன எனக்கு எக்ஸ், எக்ஸ் போடுறேன். டிவின்றது எனக்கு என்ன, ஒன் அப்போன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஸோ ஒன் அப்போன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ நான் இதை சுருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு இதுக்கான விட வரும் எனக்கு. ஸோ இதை சுருக்கிறேன்டா எனக்கு என்ன வரப்போகுது பார்ப்போம். இப்போ நான் இது என்ன என்ன என்னென்ன எழுதலாம், எனக்கு எல்என் எக்ஸ் எக்ஸ் இன்டு எல்என் எக்ஸ் மைனஸ் எக்ஸும் எக்ஸும் வெட்டுப்பட்டுரும். ஸோ ஒன் இன்டு டிஎக்ஸ் அண்டு வரப்போகுது. ஸோ ஒன் இன்டு டிஎக்ஸ் எனக்கு என்னென்னு வரப்போகுது எக்ஸ் அண்டு வரப்போகுது.
சோ எக்ஸ் இன்டூ எல்என் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ எக்ஸை நீங்கள் பிரதி பொது எடுத்துட்டும் கொடுக்கலாம் அல்ல இப்படியும் கொடுக்கலாம். சரியா? இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? அதாவது உங்களுக்கு தரப்பட்ட ஃபங்க்ஷனை வந்து நான் ரெண்டு விதமாக பிரிச்சு, நான் ஒன்று இன்டிகிரேஷன் பகுதி, மற்றது வந்து டிஃபரன்ஷியேஷன் பகுதி. அதாவது இது டிஃபரன்ஷியேஷன் பகுதி, இது வந்து இன்டிகிரேஷன் பகுதி. சரியா? பார்ட் பை பார்ட்டாக பிரிச்சணும். பிரித்து போட்டு ஈஸி காட்டி இந்த சமன்பாட்டு கேட்ட மாதிரி கொண்டு வர. சரியா? இது நீங்க அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாக்கீங்க, உங்களுக்கு ஈஸியா இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்கீங்க விளங்கும். சரியா? இதை எக்ஸ் பெருக்கம் இன்டூ எல் என் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ், இதை நாங்க என்ன செய்ய போறோம், தொகையிட போறோம். இதை நாங்க பார்ப்போம் இதுல எதை நான் வியா எடுக்கணும், எதை நான் டியூவா எடுக்கணும். ரெண்டு பகுதி எடுக்கணும்னா, ஒன்று வி என்ற பகுதி, அதாவது வி என்ற பகுதி வந்து டிஃபரன்சியேஷன், அடுத்த டியூ என்ற பகுதி, டியூ என்ற பகுதி வந்து இன்டிகிரேஷன். அப்ப இதுல நான் எது டிஃபரன்சியேஷன் எடுக்கணும், எது இன்டிகிரேஷன் எடுக்கணும்ன்றதுக்கு அதான் சொன்னேன் ஐலேட் சிம்பிள் ஜஸ்ட் நோட்டேஷன். சரி, ஐ என்றது இன்டகிரேஷன், எல் என்றது வந்து லொகாரிதம், ஏ என்றது வந்து அல்ஜிப்ரா, டி என்றது வந்து ட்ரிக்னோமெட்ரி, இ என்றது வந்து எக்ஸ்போனன்ஷியல். ஸோ இங்கிருந்து வர வர அந்த யூ என்ற பகுதி, வி என்ற பகுதி வர. ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபங்க்ஷனில் வந்து லொகோரிதம் இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா அதுதான் உங்களுக்கு வியா இருக்க போகுது. அல்ஜிபரா இருக்குமே இருந்தால் உங்களுக்கு அல்ஜிபரா வியா இருக்க போகுது. ஒருவேளை லொகோரிதமும் அல்ஜிபராவும் சேர்ந்து இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வி என்னவா இருக்க போகுது சொல்லுங்க பாப்போம். உங்களோட ஃபங்க்ஷனில் லொகோரிதமும் இருக்கு, அல்ஜிபராவும் இருக்கு. அப்போ நீங்கள் எதை வியா எடுக்க போறீங்க? லொகோரிதம் எது ஃபர்ஸ்டா இருக்கோ அதுதான் உங்களுக்கு வியா இருக்க போகுது. பாத்தீங்களா? இந்த ஆர்டர்ல வரப்போ. சரியா? கீழே இருக்கிற வந்து டியூவா வரப்போம். அப்ப லொகோரிதம் ஃபங்க்ஷன் இருந்தா ஃபர்ஸ்டா நீங்க லொகோரிதம் ஃபங்க்ஷனை தான் நீங்க வியா எடுக்க போகணும். அப்ப உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும், எக்ஸ் வர்க்கம் இன்டூ எல் என் எக்ஸ். இதுல எது அல்ஜிப்ரா, எது லொகோரிதம்? எக்ஸ் வர்க்கம்ன்றது அல்ஜிப்ரா, எல் என் எக்ஸ்ன்றது வந்து லொகோரிதம். சரியா? ஸோ எல் என் எக்ஸ் நாங்க என்னவா எடுக்க போறோம்? அப்ப இப்ப வியா எடுக்க போறோம். ஏன்னா அப்ப வி இஸ் ஈக்குவல் டு எல் என் எக்ஸ் என்று வர போகுது. ஏன்னா வி இஸ் ஈக்குவல் டு எல் என் எக்ஸ். ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு எல் என் எக்ஸ் வகைட்டம் என்றால் ஒன் அப்போன் எக்ஸ் என்று வரும். ஸோ டிவி ஓவர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போன் எக்ஸ். ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஏன்னா எங்களுக்கு டிவி வேணும், இந்த ஈக்குவேஷனின் படி டிவி வேணும். ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் எடுத்துக்கோ. இப்போ எங்களுக்கு தொகையீடு டியூ என்ன, எக்ஸ் வர்க்கம். ஸோ டியூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வர்க்கம் இன்டூ டிஎக்ஸ். மிஞ்சி இருக்கிற அவ்வளோ, எல் என் எக்ஸ் எடுத்துட்டு மிஞ்சி இருக்கிறது என்ன, எக்ஸ் வர்க்கம் இன்டூ டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் வர்க்கம் இன்டூ டிஎக்ஸ் அது டியூவா இருக்கும். ஸோ இதை நாங்கள் தொகையிட்டம் என்ன வரப்போகுது, டியூஓ தொகையிட்டம்னு சொல்லி சொன்னால் யூ ஒன்று வரப்போகுது. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வர்க்கத்தை தொகையிட்டம் என்றால் எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்று. சிம்பிள் ஆகிறோம், அவ்வளோதான். இதை செய்யறது கஷ்டம்ன்றதால இதை பார்ட்டாக பிரித்து போட்டு டிஃபரன்ஷியேஷன் பகுதி இன்டிகிரேஷன் பகுதியாடுது சிம்பிள் சிம்பிளைஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ இங்கே எங்களுக்கு ஒன் ரெண்டு வரப்போகுது, சாரி இங்கே ஒன் ரெண்டு வரப்போகுது. ஸோ யூ பிளஸ் எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்று. சரியா? இப்போ எங்களுக்கு யூ தெரியும், வி தெரியும், டிவி தெரியும். சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஒன்று நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பிரதியீட்டு விட போகிறோம். அப்போ என்ன வர போகுது, இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் வர்க்கம் இன்டூ எல் என் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வர போகுது, யூ இன்டூ வி. யூன்றது என்ன, எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்று, வி என்றது எல் என் எக்ஸ். வி என்றது எல் என் எக்ஸ். ஸோ எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்று இன்டூ எல் என் எக்ஸ் மைனஸ் யூ என்ன, எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்று, டிவி என்றது டிவி ஒன் அப்போன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ், ஒன் அப்போன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இதில் ஒரு எக்ஸும் இதில் ஒரு எக்ஸும் விட்டு பட்டுரும். ஸோ ஒன் அப்போன் த்ரீயை நாங்கள் வெளியில் எடுக்கலாம். ஸோ எக்ஸ் வர்க்கம் என்று வரப்போகுது. ஸோ எங்களுக்கு என்ன வரப்போகுது, எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் மூன்று இன்டூ டிஎக்ஸ். அப்போ இதை நாங்கள் தொகையிட்டோம்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு, இதை தொகையிட்டோம்னா எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்று ரெண்டு வரப்போகுது. அப்படித்தானே? பாருங்க இது அப்படியே வரப்போகுது. எக்ஸ் எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்று எல் என் எக்ஸ் மைனஸ் ஆஸ் இட் இஸ் மைனஸ் என்று வரப்போகுது. இந்த ஒன் அப்போன் த்ரீயை வெளியில் எடுக்கிறோம் கன்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் எக்ஸ் வர்க்கத்தை தொகையிட்டமெண்டா எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்று பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். ஸோ எங்களுக்கு வரப்போகிறது எக்ஸ் கனத்தின் கீழ் மூன்று எல் என் எக்ஸ் மைனஸ் மூன்று ஒன்பது, எக்ஸ் கனத்தின் கீழ் ஒன்பது பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். சரியா? இப்ப இதை செய்வோமா? இது விளங்கிட்டா? இது விளங்காதாக்க தயவு செய்ய சொல்லுங்க.
இது விளங்கிட்டா? இம்பார்ட்டன்ட், இது உங்களுக்கு எக்ஸாமுக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் இன்டூ இ டு த பவர் எக்ஸுக்கு போவோம். ஸோ எக்ஸ் இன்டூ இ டு த பவர் எக்ஸும் அதே மாதிரி. அப்போ இந்த எக்ஸ்ன்றது வந்தவங்களுக்கு என்னவா இருக்க போகுது? வி ஃபங்க்ஷனாக இருக்க போதும். இஎக்ஸ் வந்தவங்களுக்கு டெரிவேஷனாக இருக்க, இன்டிகிரேஷனாக இருக்க போகுது. லகோ சாரி எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இன்டிகிரேஷன் போதைக்கு போக போகுது. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? டிவி ஓவர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் வர போகுது. என்ன எக்ஸ் என்ற வழியா? எக்ஸ் என்ன உங்கள் வகை ஐட்டம் என்ன? ஒன். ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் என்று வரப்போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டியூ என்னென்னு வரப்போகுது? இ டு த பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் என்று வரப்போகுது. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு இ டு த பவர் எக்ஸ் என்று வர, சரியா? ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஈக்குவேஷனில் ஒன்று பிரதிட்ட போகிறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்க, இட் இஸ் ஈக்குவல் டு யூ இன்டு வி. யூன்றது எக்ஸ், விது சாரி யூன்றது இ டு த பவர் எக்ஸ், விது எக்ஸ். ஸோ எக்ஸ் இன்டூ இ டு த பவர் எக்ஸ் மைனஸ் யூ இன்டு டிவி. யூன்றது என்ன? இ டு த பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இ டு த பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இ டு த பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ், அதாவது இ டு த பவர் எக்ஸ் நாங்கள் தொகையிட்டோம் என்ன எங்களுக்கு? இ டு த பவர் எக்ஸ். ஸோ எங்களுக்கு விட எக்ஸ் இன்டூ இ டு த பவர் எக்ஸ் மைனஸ் இ டு த பவர் எக்ஸ் என்று வரும், சரியா? சிம்பிள். இப்போ இதை பார்ப்போம், இன்டகிரேஷன்ஸ் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். உங்களுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தெரியுமா? உங்களை படிச்சிருங்களா நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் படிச்சிருங்களா? 11 மணில கண்டிப்பாக படிச்சிருங்க, மேத்ஸில் படிச்சிருங்களா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். இதை நாங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதலாமேண்டா எப்படி எழுதலாம்? ஆறாவது சொல்லுங்க பாப்போம். ஆறாவது ஜஸ்ட் மேத்ஸ் தெரிஞ்சாகல, ஆறாவது சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் மேத்ஸ் தெரியும், ஜஸ்ட் கேட்குறேன். இது நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதுறேன்னா நான் எப்படி எழுதலாம்? இது படிச்சிருங்களா? இதை வச்சு பாருங்க, ஒன் ஓவர் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு, நான் இதை எப்படி எழுதலாம் ஒன்று பாருங்க, ஏ ஓவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் பி ஓவர் எக்ஸ் பிளஸ் டூ. படிச்சிருங்களா? இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இப்படி ஒரு சேர்வையை நாங்கள் என்ன செய்யறோம்? உடைக்கிறோம், உடைச்செழுதுறோம். ஏன்னா இப்படியே வச்சுக்கொண்டவங்களுக்கு டிஃபரன்ஷியை இன்டகிரேட் பண்ணுறது கஷ்டம். அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம்? இதை ரெண்டாக உடைக்கிறோம். அப்போ ஒன் ஓவர் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னை நான் என்ன செய்கிறேன்? மேலே ஒரு கன்ஸ்டன்ட் போடுறேன், ஏ ஓவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் பி ஓவர் எக்ஸ் பிளஸ் டூ. என்னன்னு சொல்லிச்சேன், இதை பாருங்க. ஏன்னா நீங்க ஏ பிளஸ் பி என்ற தெரியாத கணியத்தை போடுறேன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இதை இதுக்கு ஃபார்மாசி எடுத்தோம்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது? எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ ஏ பிளஸ் டூ தான் வரப்போகுது. விளங்கிச்சா? இப்போ இதுக்கு பாருங்க, இஸ் ஈக்குவல் ரெண்டு வரப்போகுது. இதுக்கு ஃபார்மாசி எடுத்துனா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் டூ இஸ் ஈக்குவல், அதாவது இதை சுருக்கினா என்ன வரப்போகுது? ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன். இது சரியா? இது இது சரியா நான் எழுதினது? ஆம் சார். ஓ, அப்ப இப்ப என்ன செய்யலாம்? எனக்கு கீழே ரெண்டு பக்கமும் நான் இந்த 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 ஃபங்க்ஷனால பெருக்கி விட்டுறேன்டா, எனக்கு இந்த ஃபங்க்ஷனும் இந்த ஃபங்க்ஷனும் இல்லாம போயிடும். ரெண்டு பக்கமும் பெருக்கினேன்டா, ரெண்டு பக்கமும் இதே ஃபங்க்ஷனை நான் பெருக்கினேன்டா, எனக்கு இதுக்கும் இதுக்கும் இல்லாம போயிடும். என்ன இல்லாம போற? எனக்கு மிஞ்ச போறது ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன். இந்த பகுதி எனக்கு மிஞ்ச போகுது. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சேன்னா, இந்த பி ஏ இந்த ஏயை காணணும்னு சொல்லி சொன்னேன், இந்த ஏன்ற பகுதியை காணணும்னு சொல்லி சொன்னா நான் என்ன செய்யறேன்? பிஏ ஜீரோ ஆகும். என்ன ஏன்ற பகுதியை காணணும்னு சொல்லி சொன்னா நான் பிஏ ஜீரோ ஆகும். பிஏ ஜீரோ ஆக உடனே நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன போட்டால் ஜீரோ ஆகும்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் போட்டால் ஜீரோ ஆகுமா எனக்கு? பாருங்க, சாரி பிளஸ் ஒன், எக்ஸுக்கு பதிலாக நான் பிளஸ் ஒன் போட்டேன்டா, எனக்கு இங்கே பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் இது ஜீரோ ஆகிடும். ஸோ பி ஜீரோ ஆகிடும் எனக்கு. அப்போ எனக்கு ஏ என்ன வரப்போகுது? மைனஸ் ஒன். அதாவது இங்கே ஒன் இருக்கு ஆல்ரெடி, ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஒன் பிளஸ் டூ. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் எனக்கு என்னவா இருக்க போகுது?
ஒன் பை த்ரீயா இருக்க போகுது. என்ன இது? ஏ காண்டுட்டேன். இப்ப பிஏ காண்டணும்னா நான் ஏ ஜீரோ ஆகும். என்ன அப்ப ஏ ஜீரோ ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? எக்ஸுக்கு பதிலாக -2 போடும். ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, இந்த பகுதி அவ்வளவு ஜீரோ ஆகும். ஸோ ஒன் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டேன். ஸோ -2 -1, ஸோ -3. ஸோ பி என்ன வர போகுது எனக்கு? -1/3 என்று வர போகுது. அப்படியா? சரி, நான் போட்டது யா கைண்ட் ஆஃப் என்ன அப்படி வர போகுது. சார், ஸோ இப்போ நான் சாரி சரி சார், என்ன இப்போ சொன்னாங்க? ஏஐ சரி மீ என்ன ஏன் காண்டுட்டேன்? சாரி, இல்ல கதை சரி என்ன சொன்னாங்க சார்? ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்? இதை நான் என்ன செய்ய போறேன்? சுருக்கி இப்ப ஏயும் பியையும் கண்டுட்டேன். ஏயும் பியையும் கொண்டு இங்க பிரதிட்டு விட்டேன் சொல்லி சொன்னா எனக்கு என்ன விட வர போதோ, இது இதை வந்து பிரிச்சு ஃப்ராக்ஷன் ஆக்கிட்டேன். சரியா? அப்படி இல்லையேன்னு சொல்லி சொன்னா இன்னொரு வழி இருக்குது. இன்னொரு வழி இருக்குது, என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கொண்டு, இந்த இதை வச்சுக்கொண்டு முதல் செய்த மாதிரி எனக்கு என்ன வர போகுது? ஒன் ஈக்குவல் டு என்ன வர போகுது? ஏ இன்டூ எக்ஸ் +2 பிளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 என்று வரப்போகுது. இப்போ என்ன செய்ய போறேன்? இதை விதிச்சு எழுதி போட்டு எக்ஸின்ட குணகத்தை ஒரு ஒன்றாயும் கன்ஸ்டன்ட குணகத்தை ஒன்றாயும் வைக்க போறோம். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் +2A பிளஸ் பி எக்ஸ் மைனஸ் இது என்ன 2 யா 2B. சரியா? இல்லை 1 என்ன அது? சாரி, அது 1 அதை. ஸோ இது 1 பி என்று வரப்போகுது. சரியா? எக்ஸ் +1, ஸோ பி என்று வரப்போகுது. இப்போ என்ன செய்ய போறேன்? எக்ஸ் என்ற குணகத்தை எல்லாத்தையும் உண்டு அடக்க போறோம். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸை பொதுவெடுத்தனா ஏ பிளஸ் பி, இந்த கன்ஸ்டன்ட் எல்லாத்தையும் உண்டாக்குறேன், பிளஸ் 2A மைனஸ் பி. இப்போ என்ன செய்ய போறேன்? இன்ஜால் சைட்ல இருக்கிற எக்ஸ் குணகத்தை எல்லாத்தையும் வந்து எக்ஸ் குணகத்துக்கு சமப்படுத்த போறேன். இந்தியாவில் இருக்கிற கன்ஸ்டன்ட் குணகத்தை எல்லாத்தையும் வந்து கன்ஸ்டன்டோட சமப்படுத்த போறேன். பட் இங்க எனக்கு எக்ஸ் குணகம் இல்லை, ஸோ 0. இந்தியா சைட்ல எக்ஸ் குணகம் இல்லை, 0. அப்ப 0 என்னதுக்கு சமனா இருக்க போதும்? ஏ பிளஸ் பிக்கு சமனா இருக்க போதும். ஒரு சமன்பாடு. அடுத்த சமன்பாடு, இங்க கன்ஸ்டன்ட் 1 இருக்குது. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வர போதும்? 2A மைனஸ் பி. ஸோ இது எனக்கு முதலாம் சமன்பாடு, இது ரெண்டாம் சமன்பாடு. ஸோ முதலாம் சமன்பாட்டையும் ரெண்டாம் சமன்பாட்டையும் தீர்த்து விட்டேன்னா எனக்கு ஏயும் பியும் வரும். சரியா? ஏயும் கண்டுவேன், நான் பியையும் கண்டுவேன். ஸோ ஏயும் பியையும் கண்டதுக்கு அப்புறம் நான் என்ன எழுதலாம்? இப்போ எனக்கு ஏயும் பியும் தெரியும். சரியா? ஏயும் பியும் தெரியும். ஸோ என்ன செய்யறேன்? இதுக்கு பதிலாக இந்த 1/(x-1) பிளஸ் x+2க்கு பதிலாக என்ன போடுறேன்? a/(x-1) பிளஸ் b/(x+2) போட்டுட்டு ஏக்கும் பிக்கும் பதிலாக இங்கே பிரதியீட்டு போட்டு தனிமைப்படுத்துறேன். அதாவது இது இப்படியே இப்போ செய்யறது கஷ்டம் எனக்கு, இப்படியே செய்யறது கஷ்டம் என்றதால் நான் என்ன செய்யறேன்? இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மூலமாக ஃப்ராக்ஷனைஸ் பண்ணுறேன். ஃப்ராக்ஷன் பண்ணி போட்டு என்ன செய்யறேன்? இப்போ நான் தனித்தனியாக தொகையிடு. ஸோ ஏக்கு போட்டுட்டேன், பிஇக்கு போட்டுட்டேன், தனித்தனியாக தொகையிட்டேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு இந்த இதெல்லாம் கன்ஸ்டன்ட். ஸோ வெளியில் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/(x-1), 1/(x+2) அண்ட் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது இந்த ஃபங்க்ஷன்ட டெரிவேஷன் மேலே இருக்குது, இந்த ஃபங்க்ஷன்ட டெரிவேஷன் மேலே இருக்குது. ஸோ எனக்கு இதை விட வந்து எல்என்ல வரப்போகுது. ஸோ என்னென்ன வரப்போகுது எனக்கு? இங்கே பாருங்க, 1/(x-1), 1/(x+2). ஸோ x-1 தொகை வகைட்டா 1, x+2 வகைட்டா 1. ஸோ எனக்கு என்னென்ன வரப்போகுது? 1/3 இன்டூ எல்என் x-1 -1/3 இன்டூ எல்என் x+2 வந்து வரப்போகுது, பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1/3 வந்து கொமன். ஸோ இதை நான் பொது எடுத்து போட்டு எல்என் x-1 எல்என் x+1 லொகோரிதம் ரீதியாக கழிவறதால பிரிச்செழி விட போடும். ஸோ 1/3 இன்டூ எல்என் x-1/(x+1) பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் வரணும். சரியா? அதில் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் வரணும், பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். சரியா? இது விளங்காதாக இது விளங்காதாக இதில் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். இதை திருப்பி செய்திருக்கேன். இங்கே பாருங்க, இந்த இன்டகிரேட் இதை நான் இன்டகிரேட் பண்ணணும் வேண்டாம்,
பார்ஷியல் ஃப்ராக்ஷன் செய்யணும் நாங்கள். ஸோ முதல் ஸ்டெப் நாங்கள் செய்ய வேண்டிய பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், ஒன் அப்போன் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ், ஏ ஓவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் பி ஓவர் எக்ஸ் பிளஸ் டூ ஒன்று சுருக்கி இதை எழுதுகிறோம். என்னன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இதையும் இதையும் ஃபோமாசி எடுத்தோம்னா சொல்லி விளங்கப்படுத்தினா. ஸோ இது ரெண்டையும் ஃபோமாசி எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா இது இஞ்ச பெருக்கப்பட போகுது, இது இஞ்ச பெருக்கப்பட போகுது. ஸோ இதுவும் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும், சரியா? வே ஆர் ஏ கமா பி ஆர் கன்ஸ்டன்ட்ஸ் டு பி டிட்டர்மைன்ட். இந்த ஏ கமா பியை தான் நாங்கள் இப்போ காண போறோம். இப்படி இருக்கிற வடிவத்தை இப்படி நாங்கள் சிம்பிளைஸ் பண்ணினாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஏயும் பியையும் தெரியா கணியங்களை டிட்டர்மைன் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இங்க டு ஃபைண்ட் ஏ ஏ அண்ட் பி மல்டிப்ளை போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பை த டினோமினேட்டர் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ ரெண்டு பக்கம் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன்னால பெருக்கி விட்டோம்னா இதுக்கும் இல்லாம போயிடும், இங்க ஃபோமாசி எடுத்த இதுக்கும் இல்லாம போயிடும். ஸோ உங்களுக்கு மிஞ்ச போறது வந்து ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன். இதான் நாங்கள் பார்த்தது, சரியா? இப்போ என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து ரெண்டாவது நான் விளங்கப்படுத்தின முறை. இது என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா விரிச்செழுதின, சரியா? ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் டூ ஏ பிளஸ் பிஎக்ஸ் மைனஸ் பி. இதை நான் என்ன செய்யறேன், எக்ஸ் காரணிகளை உண்டாக்குறேன், கன்ஸ்டன்ட் காரணிகளை உண்டாக்குறேன், சரியா? ஸோ ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காரணிகள் ஏ பி. ஸோ எக்ஸை பொதுப்படுத்துறேன்டா ஏ பிளஸ் பி பிளஸ் டூ ஏ மைனஸ் பி, இது கன்ஸ்டன்ட் காரணி. ஸோ கன்ஸ்டன்டை உண்டாக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எக்ஸோ எக்ஸோட சம்மந்தப்பட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன், எக்ஸோட சம்மந்தப்பட்டதுகளை சமப்படுத்துகிறேன். ஸோ இங்கே ஜீரோ, இங்கே ஏ பிளஸ் பி. சரி, அடுத்த ஸ்டெப் அதான் பாருங்க. ஸோ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல், இங்கே பாருங்க, நவ் வி ஈக்குவேட் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் லைக் டேர்ம்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ், லைக் டேர்ம்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ் ஃபார் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு நான் சமப்படுத்தினேன்டா, எனக்கு இஞ்சால் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஜீரோவாக இருந்தது, ரைட் ஹேண்ட் சைடு ஏ பிளஸ் பியாக இருந்தது. ஸோ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது கன்ஸ்டன்ட் டேர்மை நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒன் இருந்தது, ரைட் ஹேண்ட் சைட் டூ ஏ மைனஸ் பி இருந்தது. ஸோ டூ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனையும் வச்சு ஏயும் பிஏயும் தீர்க்க போகிறேன், சரியா? ஸோ ஃப்ரம் தி ஈக்குவேஷன் ஒன், அதாவது ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ இந்த பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ நான் செகண்ட் ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்றேன், சரியா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, டூ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ டூ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்ல இந்த பிக்கு பதிலாக மைனஸ் ஏ பிரதி, அதான் இங்கே செய்திருக்கு. டூ ஏ மைனஸ் இன்டூ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ டூ ஏ பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ டூ ஏ பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ டூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்பான் த்ரீ, சரியா? இப்போ ஏ தெரியும் எனக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த இந்த இதில் ஒன்றது நான் ஏக்கு பதிலாக பிரதிட்டு விட்டேன்டா, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஓவர் த்ரீ என்று வரும், சரியா? ஸோ நவ் யூசிங் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, பி இஸ் சாரி பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, இந்த ஈக்குவேஷனில் ஒன்றது பிக்கு ஏக்கு பதிலாக பிரதிட்டு விட்டேன்டா, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை த்ரீ என்று வரும். ஸோ எனக்கு இப்போ ஏயும் தெரியும் பியும் தெரியும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்டா, அதில் ஒன்று வந்து பிரதிட்ட விட்டு விட போகிறோம். இப்போ இதான் நாங்கள் எடுத்து வச்சுருந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் ஈக்குவேஷன். அப்போ ஏக்கு பதிலாக ஒன் ஓவர் த்ரீ, பிக்கு பதிலாக மைனஸ் ஒன் ஓவர் த்ரீ. ஸோ சிம்பிளைஸ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுது, இப்படி இருந்த ஃபங்க்ஷன் இப்போ இப்படி இருக்குது. ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் அப்போன் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்போன் எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ இதை நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறீங்க. இப்போ இது தெரிந்தால் டிஃபரன்ஷியேட் பண்ணுற தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, இதுக்கு ஒருக்கா தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, இதுக்கு ஒருக்கா. ஸோ ரெண்டும் உங்களுக்கு எல்என் எக்ஸ் என்று வரப்போகுது. இதுன்ற வகையீடு ஒன் அப்பான் எக்ஸ் இந்த வகையீடு எல்என் எக்ஸ், எல்என் எக்ஸ் மைனஸ் ஒன். இதுன்ற வகையீடு எல்என் எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ இப்போ என்ன செய்கிறீங்க, ரெண்டையும் பிரதிட்டு விடுறீங்க. ஸோ ஒன் பை த்ரீ இன்டூ எல்என் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எல்என் எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ட்ரிக்னோமெட்ரியின் சாரி லொகாரிதமிக் ஃபங்க்ஷனை வச்சுக்கொண்டு ரெண்டும் கழிபடுது. ஸோ இதை என்ன செய்ய போகிறீங்க, பிரித்தலி பிரித்தலாக போட்டு விடும். ஸோ ஒன் பை த்ரீ இன்டூ எல்என் எஸ் எல்என் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓவர் எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் வரும், சரியா? இதான் ஒரு சிம்பிள் மெத்தட். ஓகே, இப்போ ஆக்டிவிட்டிக்கு போவோம். ஐ திங்க் உங்களோட டைம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு. ஸோ நான் ஜஸ்ட் விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன் இந்த ஈக்குவேஷனை. ஸோ டூ ஓவர் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ. ஸோ இதை நான் என்ன செய்யணும்டா, ஃபர்ஸ்ட்
இதை நான் சுருக்கோணும், இதை சுருக்கோணும் வேண்டா, இதை நான் என்ன செய்யணும், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மூலமாக இதை நான் ஹேண்டில் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் செய்ய வேண்டியது, என்ன வேற வழி இல்லைன்னு தெரியும். ஸோ எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீயை நான் என்ன செய்யணும், முதல் வந்து காரணிப்படுத்தும். ஸோ எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீயை காரணிப்படுத்தினா என்ன வரும் உங்களுக்கு, நான் சொல்லுங்க பாப்போம். ஓகே டைம் போகுது பாப்போம். ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ அதாவது டென்டின் கீழ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டு வரும். இதை விரிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ என்ற ஈக்குவேஷன் வரும். ஸோ இதுன்ற காரணிப்படுத்தல் வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் பிளஸ் சாரி எக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டு வரும் டூ ஓவர், ஏன்னா இங்கே டூ இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இதை ஃப்ராக்ஷனைஸ் பண்ணமெண்டா ஏ ஓவர் எக்ஸ் மைனஸ் த்ரீ பிறகு பி ஓவர் எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ இப்போ இதை நான் கோமாசி எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணி எழுதி அப்புறம் இதை டினோமினேட்டர் நான் மல்டிப்ளை பண்ணி வட்டி விட்டுறேன், எனக்கு வர போகிறது டூ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன், இது ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. பாருங்க டூ, இந்த டூ ஏன்னா இதுதான் விட்டுப்பட்டது, இந்த கீழே ரெண்டு விட்டுப்பட்டுரும். ஸோ மிஞ்சி இருக்கிறது டூ ஈக்குவல் டு ஏ இன்டூ குறுக்கு பெருக்கம் எக்ஸ் மைனஸ் ஒன் பி பி இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. இப்ப என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு எது இதை விதிச்செழுதி போட்டு சுருக்குறது சுகமா அல்லது இதை நீங்க இல்லாம பண்ணி இதுன்றது உங்களோட இருக்கு. நான் எனக்கு ஈஸி வந்து இதை இல்லாம பண்றது. ஸோ நான் முதல்ல நான் பி என்ற ஃபங்க்ஷனை இல்லாம பண்ணணும்னு சொல்லி சொன்னா பி என்ற பகுதியை இல்லாம பண்ணணும்னா எக்ஸுக்கு பதிலா மூண்ட போட்டேன்டா, எக்ஸுக்கு பதிலா மூண்ட போட்டேன்டா, இங்க மூண்டு மைனஸ் மூண்டு ஜீரோ ஆயிரும், பி பகுதி அப்படியே இல்லாம போயிடும். இங்க எக்ஸுக்கு பதிலா மூண்ட போட்டேன்டா, மூண்டு மைனஸ் ஒன் டூ அண்டு வரும். ஸோ டூ ஏ இன்டு டூ, ஸோ ஏ சீக்வல் டு ஒன் அண்டு வரும். இப்ப வென் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் என்ன வர போதும், மைனஸ் டூ பி எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன், முதல் ஏ இல்லாம பண்ணிடும் இங்க சரியா. அப்ப ஏ இல்லாம பண்ணதுக்கு எக்ஸுக்கு பதிலா ஒன் பிரதிட்டு விட்டீங்கன்னா இங்க ஒன் மைனஸ் ஒன் சி ஜீரோ ஏ இல்லாம போயிடும். ஸோ இங்க ஒன் மைனஸ் த்ரீ ஸோ மைனஸ் டூ ஒன்று வர போகுது. ஸோ டூ இஸ் ஈக்குவல் டு என்ன வர போகுது, மைனஸ் டூ பி என்று வர போகுது. அது அஞ்சு வரங்க மைனஸ் டூ பி இஸ் ஈக்குவல் டு ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஒன் என்று வரும். இது விளங்கிட்டா, இப்போ என்ன செய்ய போறீங்க, பிஏ இல்லாமல் பண்ண போறீங்க அடுத்த ஸ்டெப்பில். அதுக்கு என்ன செய்யறீங்க, எக்ஸுக்கு பதிலாக மூண்ட பிரதி இருக்கீங்க. ஸோ இந்த பி இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஏயை காணலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன், ஸோ பியும் ஒன் வருது ஏயும் ஒன் வருது. ஸோ உங்களோட நியூ ஈக்குவேஷன் ஒன் ஓவர் எக்ஸ் மைனஸ் த்ரீ பிளஸ் ஒன் ஓவர் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ அதை கொண்டு வந்து இங்கே பிறகு எழுதி. ஸோ இவ்வளோ ஈக்குவேஷன் மீன்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கு எங்களுக்கு, ஒன் ஓவர் எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ், ஏன்னா இங்கே எங்களுக்கு இது மைனஸில் இருக்குது, ஒரு பெருமான மைனஸில் இருக்குது இங்கே யா. ஸோ அந்த மைனஸை போட்டு விட்டீங்கன்னா ஒன் ஓவர் எக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டு வரும். இங்கே பி எங்களுக்கு மைனஸ் இதில் மைனஸ் வரும் ஓகே, ஏன்னா இங்கே மைனஸ் டூ பி இஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் சரி, அதான் இங்கே எங்களுக்கு இங்கே பி இவ்வளத்தில் வந்து மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஓவர் ஒன் ஓவர் எக்ஸ் மைனஸ். ஸோ இதை நாங்கள் என்ன செய்யலாம், லோகோரிதமிக் ஃபங்க்ஷன் அதாவது இதுக்கு நாங்கள் இன்டிகிரேட் பண்ண வேண்டாம், இதுன்ற டெரிவேஷன் மேலே இருக்குது, அதே மாதிரி இதுன்ற டெரிவேஷன் மேலே இருக்குது. ஸோ இதை சுருக்கின வேண்டாம், எல்என் எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் எல்என் எக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டு வரும், எல்என் எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் எல்என் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இதை நாங்கள் லொகாரிதமிக் ஃபங்க்ஷனை வச்சுக்கொண்டு பிரிச்சு எழுதி விடலாம். ஸோ எல்என் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஓவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் ஆர்பிட்ரரி கன்ஸ்டன்ட். இது விளங்கிட்டா, இது விளங்காதாங்க, பிள்ளையர் விளங்காட்டியும் கேளுங்க. நான் இப்போ உங்களுக்கு டைம் தராது காரணம், டைம் உங்களுக்கு முடிஞ்சது, அதனால தான் நான் இதை விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். பிறகு நீங்கள் திருப்பி இதை பார்க்க செய்து போட்டு பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதால. ஸோ இப்போ அடுத்த சார் கேள்வியை மேலே இருக்க பார்த்தீங்கன்னா டூ, ஆக்டிவிட்டி ஆடு சாரி மேலே இருக்க டூ இதாங்க டூ, இவ்வளோத்தையும் நாங்கள் இதுக்கு நாங்கள் ஈக்குவேட் பண்ணினாங்க. இங்கே பாருங்க இவ்வளவும் இஸ் ஓகே ஈக்குவல் டு இவ்வளவு விளங்கிச்சா, இந்த டூவோட சேர்த்து தான் அதான் இந்த டூவுக்கு சார் சமப்படுத்துற வேண்டிய வரும், இதோட பிரிவடைகளில் ஏக்கு சரியான விட வரும், ஏக்கும் பிக்கும் சார் சரியான விட சார் வரும். ஸோ இந்த சரியா ஓகே இவ்வளவுத்தையும் இவ்வளோ இவ்வளோத்தையும் இவ்வளோத்துக்கும் சமப்படுத்தும் சரியா. ஸோ இங்கே டூ நீங்கள் ஒரி பண்ணது டூ வராதிங்க, ஏக்கு பதிலாக பிரதி இட்டு பிக்கு பதிலாக பிரதி இட்டிங்கன்னா இவ்வளவும் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ சரியா. ஓகேவா, ஓகே சார் ஓகே ஓகே தேங்க்யூ. இப்போ இதை பாரு, இதுக்கு எப்படி செய்யலாம் சொல்லுங்க பாப்போம், ஆராய்ச்சி இதை எப்படி செய்யலாம்.
சிம்பிள் பாருங்க, கீழே இருக்கிறது டெரிவேஷன் மேல அப்படியே இருக்கு பாருங்க, கீழே இருக்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, கீழே இருக்கிறத எக்ஸ் வர்க்கத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x மேலே இருக்கு, -4x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -4 மேலே இருக்கு, இது 0 ஆயிடும். ஸோ கீழே இருக்கு அவ்வளோ வந்து டெரிவேஷன் வந்து என்ன இருக்கு, மேலே இருக்கு. அப்போ இதை நாங்கள் டிரெக்டாக என்னட்டு போடலாம், எல்என் எக்ஸ் வர்க்கம் -4x+3 போட்டு விடலாம். இது பாருங்க எல்என் எக்ஸ் வர்க்கம் -4x+3 பிளஸ் ஆர்பிட்ரரி கன்ஸ்டன்ட் டிரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ வருவோம் டெஃபினிட் இன்டகிரேஷன். இது சின்ன இது டாபிக் வந்து, இதை நான் ஜஸ்ட் முடிச்சிடுவேன் ஈஸியாக. ஸோ டெஃபினிட் இன்டகிரேஷன்ன்றது வந்து, இப்போ வந்து உங்களுக்கு லிமிட் கொடுக்க போகிறோம், அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் கொடுக்க போகிறோம். அப்ளையிங் லிமிட் அப்பர் அண்ட் லோவர் லிமிட் ஃபார் இன்டகிரேஷன். ஸோ இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் செய்தால் தான், இவ்வளோ நேரம் செய்ததுக்கு பதிலாக இங்கே நாங்கள் லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் கொடுக்க போகிறோம். அப்போ ஒரு பெறுமானம் கொடுக்க போகிறோம், அந்த வந்த இன்டகிரேட் பண்ணி வந்த விடைக்கு ஒரு பெறுமானம், அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட்டை கொடுத்தோம்னா அந்த வந்த விடையின்ற விடைக்கு நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட்டை கொடுத்து வர விடையில இருந்து லோவர் லிமிட் கொடுத்த விடையை வந்து கழிக்க போகும். முதல்ல அப்பர் லிமிட் கொடுத்துட்டு வந்த விடைக்கு அப்பர் லிமிட் என்ன வருதோ, இப்போ 3 வருதுன்னா எக்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் 3 கொடுத்து அதில் வர விடையில இருந்து எக்ஸுக்கு இப்போ லோவர் லிமிட் 1னா 1 கொடுத்துட்டு அதில் வர விடையை கழிக்க போகும். அவ்வளோதான், எக்ஸாம்பிள் பார்க்க விளாங்க. சரியா? இப்போ பாருங்க 4x-1 இது இந்த அப்பர் லோவர் லிமிட் 1, அப்பர் லிமிட் வந்து 2. அப்போ இதை நீங்கள் இப்போ ஒரே பண்ணாதீங்க, முதல் வந்து இந்த 4x-1 வந்து இன்டகிரேட் பண்ணுங்க, அதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஸோ இந்த 4x-1 இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வர போகுது, இதை நாங்கள் பிரிச்சு எழுத போகிறோம். ஸோ 4 வெளியில் எடுங்க, எக்ஸை நீங்கள் தொகையிட்டீங்கன்னா எக்ஸ் வர்க்கத்துங்கள்ட்டு 1 நீங்கள் தொகையிட்டீங்கன்னா எக்ஸ் ரெண்டு வரப்போகுது. நீங்கள் இப்போ எழுதியிருக்க கவனிக்கணும், நீங்கள் இன்டிகிரேட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா பிறகு இந்த அடைப்புக்குறி போடும். சரியா? சதுர அடைப்புக்குறி போட்டுட்டு அப்பர் லிமிட்டை கீழே, லோவர் லிமிட்டை கீழேயும் அப்பர் லிமிட்டை மேலேயும். ஏன்னா முதல் எங்களுக்கு இந்த அப்பர் லிமிட் லோவர் லிமிட் தரல, பட் இப்போ எங்களுக்கு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய இது வந்து அப்பர் லிமிட் லோவர் லிமிட் போடும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ என்ன செய்ய போறீங்க, இதை சுருக்குறீங்க. இதை சுருக்கினீங்கன்னா 2x-x ரெண்டு வர போதும். நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்குள்ள ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் வரும். இப்போ நீங்கள் அப்பர் லிமிட் லோவர் லிமிட் போடையில மைனஸ் வர போகுது. ஸோ அது ரெண்டும் இல்லாமல் போயிடும். ஸோ அங்கே ஆபிட்டரி, இதில் அந்த ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் இல்லாமல் போகுது, நாங்கள் வந்து லிமிட் கொடுக்க. சரியா? ஸோ இப்போ 2x-x இதுன்ற சுருக்கம். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க, முதல் நீங்கள் என்ன அப்பர் லிமிட்டா லோவர் லிமிட்டா கொடுக்க போறீங்க? முதல் சத்தத்தை ஆனது, அப்பர் லிமிட் முதல் அப்பர் லிமிட் கொடுக்க போறீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா என்ன வர போகுது, 2 × 2 to the power 2 - 2. 2 × 2 to the power 2 என்ன வர போகுது, 2 to the power 2 வந்து 4, 4 × 2 8, 8 - 2 வந்து வர போகுது. சரி, 8 - 2 வந்தா 6 வந்து வர போகுது. மைனஸ் இப்ப லோவர் லிமிட் கொடுக்க போறீங்க 1. ஸோ 2 - 1 1 வந்து வர போகுது. அப்ப என்ன வர போகுது, 6 - 1 தான். பாப்போம் இங்க பாருங்க, 2 × 2 to the power 2 - 2 மைனஸ் கழிக்க போறீங்க திருப்பி லோவர் லிமிட், 2 × 1 to the power 2 - 1. ஸோ இதை சுருக்கி நீங்கடா 8 - 2 6, 2 - 1 1. ஸோ உங்களுக்கு 5 வந்து வர விட. சரியா? இப்போ உங்களுக்கு ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் வராது. ஏன், இந்த இதுக்குள்ள வந்து நீங்க இதுக்கு பிளஸ் சி அண்டு வர போகுது, இங்கேயும் பிளஸ் சி அண்டு வர போகுது. அப்போ இங்கே மைனஸோட பெருக்கப்பட்டு இந்த பிளஸ் சியும் இந்த மைனஸ் சியும் இல்லாமல் போயிருக்கல, சிசி கேன்சல் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் வராது. ஏன்னா இப்போ நீங்கள் காண்றது குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்கு காட்டுறீங்க. ஸோ அங்கே உங்களுக்கு கன்ஸ்டன்ட் தேவையில்லை. அங்கே வந்து எல்லாத்துக்கும் பார்த்துனீங்க, அதனால உங்களுக்கு அங்கே கன்ஸ்டன்ட் வந்து இங்கே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லிமிட் கொடுக்குறீங்க இதுக்குள்ளேயே, அதனால எங்களுக்கு ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் இல்லாமல் போகும். சரி, அதே மாதிரி இதை சுருக்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் சைன் எக்ஸை புறம்பா வகையிடுங்க தொகையிடுங்க, கொச எக்ஸை புறம்பா தொகையிடுங்க. தொகையிட்டீங்கன்னா சைன் எக்ஸை தொகையிட்டீங்கன்னா மைனஸ் கொஸ் டீட்டா, கொஸ் டீட்டாவை தொகையிட்டீங்கன்னா சைன் டீட்டா. ஸோ இப்போ எங்களுக்கு மைனஸ் கொஸ் டீட்டா பிளஸ் சைன் டீட்டாவா இருக்க போது, இப்போ என்ன செய்ய போறீங்க, முதல் π/2 போட போறீங்க டீட்டாக்கு, பிறகு மைனஸ் டீட்டாக்கு 0 போட போறீங்க. சரியா? அப்போ மைனஸ் கொஸ் π/2 பிளஸ் சைன் π/2 மைனஸ், பிறகு மைனஸ் கொஸ் 0 பிளஸ் சைன் 0.
அப்ப எங்களுக்கு மைனஸ் கொஸ் பை பை டூ எங்களுக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி பாத்துனாங்க ட்ரிக்னோமெட்ரியில ஜீரோ. அதே மாதிரி சைன் பை பை டூ என்ற 90, சைன் 90 என்ன 1, மைனஸ் கொஸ் தீட்டா எங்களுக்கு 1, ஸோ கொஸ் 0 எங்களுக்கு 1, ஸோ மைனஸ் 1 பிளஸ் சைன் 0 எங்களுக்கு 0, ஸோ 0. ஸோ இதை சுருக்கணும் வேண்டாம், எங்களுக்கு என்னென்ன வரப்போகுது 2 வரப்போகுது. சரியா, இது எங்களுக்கு லிமிட் தந்தா, அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் தந்தா நாங்கள் அதை பிரதியிட்டு கொடுப்போம். சரியா, நான் முடிஞ்சு, தேங்க்யூ. கொஞ்சம் எக்ஸாம் ஆக்டிவிட்டீஸ் வச்சிருந்தேன் பின்னுக்கு, பட் உங்களுக்கு டைம் காணாதால அதை இப்போ செய்யலாது. டைம் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் அப்புறம் லேட்டாக பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட் இருந்தால் கேட்கலாம், நோ ப்ராப்ளம். சார், அப்பர் லிமிட் லோ லிமிட்டுக்கு முதல் ஸ்லைட் எடுக்கணுங்க சார். ஓகே, இதானே? ஓகே சார், அந்த கடைசி ஆன்சர் பார்க்குதான் சார். ஆ ஓகே, வேறு ஏதாவது டவுட்கள்? சார் அடுத்த பேஜில் பெஸ்ட்டை மட்டும், அந்த பெஸ்ட் லைனை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். பிள்ளைங்களே அடுத்த ஸ்லைட்ல அப்பர் லிமிட் லோவர் லிமிட்ல பெஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் இது சொல்லுங்க. இந்த ஸ்லைடா இல்லை அடுத்த ஸ்லைட் இதா? இப்போ கடைசியாக சொல்லி கொடுத்தேன் சார், அப்பர் லிமிட் லோவர் லிமிட் ஆக்டிவிட்டி. இதா ஓ சார், அல்ல பெஸ்ட் ஸ்டெப் மட்டும், பெஸ்ட் கணக்கில். இந்த கணக்கா? ஓ, அந்த இடத்துல மட்டும். ஓகே, இந்த இடத்துல என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நாங்கள் தனித்தனியாக தொகையிட போறோம். அதாவது 4x-1 நாங்கள் என்ன செய்யறோம், ரெண்டா பிரிக்கிறோம். அதாவது 4x-ஐ தனியாக தொகையிடறோம், 1-ஐ தனியாக தொகையிடறோம். தனியாக தொகையிட மாட்டாங்களுக்கு என்ன வரப்போகுது, இங்கே 4ன்றது கன்ஸ்டன்ட், ஸோ கன்ஸ்டன்ட் அப்படியே வச்சிருக்கிறோம். எக்ஸை தொகையிட்டாங்களுக்கு என்ன வரப்போகுது, எக்ஸ் வர்க்கத்தின்கள் 10. சரியா, 1-ஐ தொகையிட மாட்டாங்களுக்கு என்ன வரப்போகுது, எக்ஸ். ஸோ அதான் இதுக்குள்ளே போட்டிருப்பேன். சரியா, அப்போ இப்போ இதையும் இதையும் சுருக்கி நின்னா 2x² - x2 வரப்போகுது. இந்த இது அதாவது டோட்டல் தொகையீடு, இது இந்த தொகையீடு வந்து 4x-1க்கான தொகையீடு வந்து 2x² - x. ஸோ இப்போ என்ன செய்யறதுன்னா, அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் மாறி மாறி போட்டுட்டு சுருக்கி விடும். டீப்பாக விளங்கப்படுத்துறதா இல்லை இப்போ விளங்க? ஓகே சார், புரிஞ்சிட்டது. சார் அந்த ஓகே, 1க்கு பதிலாக எப்படி சார் எக்ஸ் வந்தது? அது ஆல்ரெடி நாங்கள் தொகையீட்டில் பார்த்த நாங்களேம்மா. இப்போ ஒரு கன்ஸ்டன்ட் நாங்கள் தொகையிடலாம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு என்ன வரும், இங்கே எக்ஸ் சார்பாக தொகையிடலாம். ஸோ அந்த எக்ஸ் அப்படியே வரும் எங்களுக்கு. உதாரணத்துக்கு இப்போ என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ இங்கே பாருங்க, சாரி எப்படிலாம் போகும், இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓகே, இப்போ இதை பார்த்துறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன வர போகுதுன்னு சொல்லி என்னென்ன வர போகுது, தொகையீடு 1 × dx என்று வரப்போகுது. சரியா, எங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ எக்ஸ் அண்ட் இருக்குமான் சார், x·dx அண்ட் இருக்குமாண்டா எங்களுக்கு அங்கே என்னென்னு வரும், எக்ஸ் 1, அதாவது எக்ஸ் இந்த 1 இருக்கு, ஸோ 1 + 1 ஓவர் என்னென்னு வரப்போகுது, 2 அண்டு வரப்போகுது. அதாவது எக்ஸ் இந்த வர்க்கத்தின் கீழ் 10 அண்டு வரப்போகுது. இங்கே எங்களுக்கு எக்ஸ் இருந்தால் அதாவது எங்களுக்கு ஒன்று ஒன்று கூடி கொண்டு போகும், வகையிடண்டா எங்களுக்கு ஒன்று ஒன்று குறைஞ்சி கொண்டு போகும். இங்கே எங்களுக்கு என்ன செய்யுது, ஒன்று ஒன்று கூடி கொண்டு போகும். ஸோ எக்ஸை நாங்கள் வகையிட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு என்ன வருது, எங்களுக்கு இங்கே வந்து என்ன வருது, எங்களுக்கு எக்ஸ் இந்த வர்க்கம். அப்போ இதுன்ற மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு எக்ஸ் 1ன்றது என்ன, எக்ஸ் இந்த 0வா மடக்கு. விளங்கிச்சா? அப்ப எக்ஸ் இந்த 0வா மடக்கு × dx. இப்ப இதை தொகையிட்டீங்க ஓகே. என்ன வர போகுது, எக்ஸ் இந்த 0 + 1 ஓவர் 0 + 1. அப்ப என்ன வர போகுது, எக்ஸ். சோ 1 தொகையிட்டமெண்டா எக்ஸ் சார்பாக அது எப்படியா வர போகுது, இந்த எக்ஸ் அப்படியே வர போகுது. விளங்கிச்சா? தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கு மேடம்?
இல்லாட்டிக்கு நிப்பாட்டுவோம். ஐ திங்க் வேற ஒரு கொஸ்டினும் இல்லாதால நிப்பாட்டுவோம். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க்யூ.